Hallelujah. Stotri. Stotri kira kasabe, stotri kira, stotri kira, stotri kira, stotri kira, Maya. Abraham in Devan, Isaac in Devan, Yaakov in Devan, my younger Thakappane. ஆண்டவரே இந்த மதிய வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே காலை உள்ள செஷன் ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே இந்த மதிய இரண்டாவது செஷன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு பரிசுத்த ஆவியானதாமே, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க இடைபடுங்கப்பா. நீங்க தான் ஆரம்பத்து முடிவு வரைக்கு நீங்க தான் நடத்தின ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீ பொறுப்பேற்று நடத்தி வீராமே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவீராக. ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கேட்கிற ஆண்டவரே, கர்த்தாவியுடைய மகனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய மகனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. உமது உதடாய் மாறட்டும், உடைய நாவாய் மாறட்டும். சிறுசிமில் அபிஷேகத்தில் ஒட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து, வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுத்து, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவீராக. ஆண்டவரே உருவாக்குவீராக. ஆண்டவரே மீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போற்றன போல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன போல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்படி ஆவியினால் நிரப்பி எடுத்து உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், வல்லமுள்ள பாத்திரமாய், அற்புதங்களை அடையாளங்கள் செய்யற பாத்திரமாய் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக. பேசினுடைய மகனை மறைத்துக் கொள்ளு, நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. சட்டங்களை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. பரலோகத்தின் ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் இரண்டாவது பகுதிக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். நம்ம தீலே ஆண்டருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை மகிமையாய் செய்து வருகிற பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்கள் நம்ம தீலே வந்திருப்பது மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷம். ஆண்டருடைய கிருபையினாலே, அன்பு அண்ணனை ஆண்டருடைய இரக்கத்தினாலே, அவர்களோடு நல்ல ஒரு நட்பை தேவன் எனக்கு உண்டு பண்ணி, ஆண்டருடைய இரக்கத்தினாலே பல ஆண்டுகளாக அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜபிக்க, அவர்கள் நம்மை நேசிக்க தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். இதுக்கு முன்பதாக அன்னை இரவு ஜபங்களிலே நம்ம ஊழியங்களில் பேசியிருக்கிறாங்க. பாஸ்டிங் ப்ரேயரில் இங்கும் கருவந்தாவிலையும் ஆண்டவர் அவங்களை வல்லமையாக பயன்படுத்தி நிறைய மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்ம மத்தியில் இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு கனம் பெற்ற பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆண்டுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த மகிமையான நாளிலும் நம்மத்தில் மகிமைப்படுவதாக. கத்தர் நல்லவர், நம் நடுவில் கத்தர் எழுந்தருள் இருக்கிறார். ஹாலேலூயா. ராமேன் சொல்லுங்களே. ஆமென். எப்போதுமே ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அவருக்கு ரெண்டு அல்லது மூணு பேர் போதும் அவர் வர்றதுக்கு. ராமேன் சொல்லுங்க. அப்படி பார்த்தா நம்ம அதிகமாக தான் இருக்கிறோம். ஹாலேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் போன்ற ஒரு பொதுவான உபவாச ஜபமோ அல்லது ஒரு அற்புத ஆசீர்வாதத்தை பெறத்தக்க கூட்டமோ அல்ல. அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவர்களாக நாம் எழும்பும்படிக்கு தேவன் நம்மை தனித்து பிரித்தெடுக்கிறார். ஹாலேலூயா. ஆகவே செலக்டட் பீப்புளாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுவேன், நாம் வந்தோம் என்பதை விட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆமென். நான் வரல, நான் வரணும் அப்படின்னு நினைச்சா கூட வர மாட்டேன், வர முடியாது, வர இயலாது. ஆனால் நம்மளை ஒரு நோக்கத்தோடு இந்த காலங்களின் தேவையை அறிந்து கிரயம் செலுத்தி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பொன்னான இயேசுவை, புண்ணியன நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எஃப் மைனர் தாங்கலமா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் வழி என்பதை ஆமென் நிரூபிக்கும் காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த அருமையான முகாமை குறித்து ஆமென் சொன்னபோது தேவ சமூகத்தில் ஜபத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அறிவிக்கும் காலங்கள் முடிந்து நிரூபிக்கும் காலங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
Hallelujah. You know, the day of proclaiming gospel has come to an end. அறிவிச்சேன் சொன்னேன் வந்தா பாப்போம் அப்படிங்கிற காலம் முடிந்து ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையினாலே வார்த்தையினாலே கர்த்தரை நிரூபித்தீர்கள் என்று சொல்லி மனிதர்கள் நம்மை பின்பற்றி வரப்போகிற காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் நல்ல ஆமென் அர்த்தமுள்ள ஆமென் ஸ்தோத்திரம் அறிக்கையிடத்தக்க ஒரு பாடல். ஆகவே இணைந்து நம் தேவனை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹாலேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah, Jesus. Hallelujah. Punnana Yesuvai, Punniyanal Nesarai, Kondu Selvam Bhulogam Engum, Avar Ondre Vali Endru Kooruvom. Punnana Yesuvai, Punniyanal Nesarai, Kondu Selvam Bhulogam Engum, அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலோகமெங்கும், அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றை வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றை வழி என்று கூறுவோம். அவர் ஏலியா ஏலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா ஏலிசா மூலம் அற்புதம் செய்தார், எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும், அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தப்பணி செய்திடுவோம், நாம் கனிவான கர்த்தப்பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலோகமெங்கும், அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார்,
தேவை அறிந்து பயன்படுத்திடுவார், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடு. இந்த வார்த்தையை சொல்லுவோம், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்துகிற நல்லவர் தேவனே வந்து நம்மை நம்புறீங்களா? இந்த பகல் காலம் இதை அறிக்கையிடுவோம், என்னை நடத்துவார், எந்த ஸ்தானத்திலே யாருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் நிற்க வேண்டுமோ, எங்கு நின்று அவருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமோ, தேவன் என்னை ஆமென் அந்த ஸ்தானத்தில் நிறுத்த எதிர்பார்க்கிறார், அதற்காகவே என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை, அவர் என்னாலும் நம்மோடு ஆமை அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரபா தரபா ஷேகபாலா தரபா, அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் இந்த மத்தியான வேளையில சொல்லி அப்படி ஆவில நிரம்பி அனுபவமாக்க போகிறோம். நம்முடைய பகுதியிலே அரண்களாயிருக்கிற எல்லைகளை பிடிப்பதற்கென்று கர்த்தர் நம்மை இந்த பகல் வேறு பிரித்தெடுக்கிறார். அரண்களாயிருக்கிற பகுதிகள் என் எல்லைகளுக்குள் நுழைய முடியாது, சுவிசேஷம் நுழைய முடியாதபடி, சபை தன்னுடைய மகத்துவத்தை ஸ்தாபிக்க முடியாதபடி, இதுவரை தடை பண்ணப்பட்டிருக்கிற பகுதிகளுக்குள்ளாக அரண்களை நிர்மூலமாக்கி நுழைந்து தாவீதை போல தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பது இல்லை, குருடர்களும் சப்பானிகளும் அவனை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது அதை ஏறி பிடித்தான், ஆனாலும் தாவீது அதை ஏறி பிடித்தான். இந்த பகல், இந்த பகல் இதுவரை சபைக்கு அடைக்கப்பட்டிருந்த பகுதிகள், சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்ட பகுதிகள், அரண்களை தகர்க்கும்படிக்கு, அரண்களை தகர்க்கும்படிக்கு சில நிமிடங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, அற்புத வல்லமையினால, பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் பிடிப்பது இல்லை, நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நெருங்குவது இல்லை, சந்திப்பது இல்லை, ஆதாயம் செய்ய போவது இல்லை என்று சொல்லப்பட்ட பகுதிகள் இந்த பகல் காலம் சபைக்கு வசமாவதாக, ஊழியங்களுக்கு வசமாவதாக, பரலோகத்திற்கு வசமாவதாக. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஒரு அஞ்சு நிமிஷம் நாம விட்டு கொடுத்து அந்நிய பாஷையில இப்போதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிடிப்பதில்லை என்று சொன்ன பகுதிகளை நீ பிடிக்க மடிக்கு, ஏறி பிடிக்க மடிக்கு, ஏறி பிடிக்க மடிக்கு, ஏ
வாரி பிடிக்க மடிக்கி உன்னை குறைவாய் மதிப்பிட்ட ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் நினைத்திராத ஒரு சுதந்தரிப்பை நினைத்திராத சுதந்தரிப்பை க்ளோரி க்ளோரி மனிதர்களுடைய நினைவை தாண்டி மனிதர்களுடைய திட்டங்களை தாண்டி மனிதர்கள் வைத்த எல்கைகளை தாண்டி போகிற ஒரு அபிஷேகம் தாண்டி போகிற ஒரு அபிஷேகம் தாண்டி போகிற ஒரு அபிஷேகம் யுவர் கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்டேஷன் உங்க அளவை தாண்டி உங்க எல்லையை தாண்டி நீங்க ஆச்சரியப்படும் அளவு எனக்கா இந்த கோட்டை எனக்கா இந்த சாணம் என்னை கொண்ட இந்த கிரியைகள் க்ளோரி 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 ஏ ரகதகரஷரே மரகலாத நகதர கதரியா தலரபா ரப லோக ரப லேகத லேகனியத்தரே ரல்கதரக சத்தரபா இன்னைக்கு பகல் அப்பா நமக்கு சொல்லுகிறார் மனிதர்கள் உன்னை குறித்து அளந்திருக்கிற அளவை காட்டிலும் நீ எதை பிடிப்பதில்லை என்று சொன்னார்களோ இதற்கு மேல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது ஓம் பலன் எனக்கு தெரியும் ஓம் வல்லமை எனக்கு தெரியும் என்று சொன்னார்களே அளவிட்டார்களே அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி தேவன் வாக்கு பண்ணினதை சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் முன்குறித்ததை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த பகல் எங்களை புதிதாய் நிரப்புகிற பரலோக வல்லமைக்காக பரலோக வல்லமைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர இயேசுவே ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் நீர் என்னாலும் எங்கோடு எங்களோடு இருப்பதினால் இவைகளெல்லாம் எங்களுக்கு சாத்தியமாகிறதுப்பா இவைகளெல்லாம் எங்களுக்கு சாத்தியமாகிறது பெற்றுக்கொள்ள தரிசனத்திலோட உதவி செய்யும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த மூன்று நாட்கள் அற்புத அடையாளங்களுக்கான விசேஷித்த இந்த வல்லமை முகாமில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் நான் எப்பவுமே சொல்லுவேன் முன் நிற்கிற ஊழியர்களை பொருட்டல்ல கீழே இருக்கிற ஜனங்களின் பொறுத்தே ஆண்டவருடைய கிரியைகள் இருக்கும் ஹல்லேலூயா ஊழியர்கள் ஊழியம் செய்யணும் போராட வச்சிடக்கூடாது அப்படித்தான் சொல்லுவேன் ஸ்தோத்திரம் இங்கே அப்படி இல்லை நம்ம தேவ சமூகத்துல வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் வாஞ்சையின் அளவு தான் நம்ம வாழ்க்கையில விளங்க போகிற வல்லமையின் அளவு ஹல்லேலூயா வாஞ்சை இல்லாம தேவன் எவரையும் பயன்படுத்தவே முடியாது முடியாது ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நான் இந்த அருமையான முகாமின் முதல் நாள் கர்த்தர் பேசும்படிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது என்னோடு கர்த்தர் எனக்கு பேசின காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் என்னோடு கூட ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம்
முதல் வசனத்தையும் 20 சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்திருப்பீங்க நம்புறேன், பழைய ஏற்பாட்டில் 342 பக்கம் சேர்ந்து வாசிப்போமா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்திவிட்டு அடுத்த வசனத்துக்கு போக போகிறோம். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. 20 வசனத்தை என்னோடு சேர்ந்து கவனிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஹல்லேலூயா, விளங்கினது. 21 வசனத்தை வாசித்திருவோம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ரெண்டு வசனங்கள் இரு வேறு முனைகளை, இயல்கைகளை நமக்கு சொல்லுகிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சா. அபூர்வம். ஸ்தோத்திரம். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த காலங்களில் தெய்வீக காரியங்கள் எல்லாம் அபூர்வமா இருந்தது. ஆலயம் இருந்தது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய கிரியைகள் அபூர்வமா இருந்தது. அபூர்வம்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியம் சார். அங்க யாராச்சும் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னா, எப்பா தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாம் அப்படின்னு. யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாம ஒரு அற்புதம் நடந்துட்டுனா தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க சார், பத்திரிகையில அச்சடிக்கிறாங்க சார், டிவியில வருது சார், ரொம்ப பிரபலியமாயிட்டு யாரோ ஒருத்தருக்கு நடந்த ஒரு அற்புதம். அபூர்வம். அபூர்வம். ஸ்தோத்திரம். ஆனால் சாமுவேல் கர்த்தரை அறிந்த போது, சாமுவேல் கர்த்தருக்காக எழும்பின போது, வேதம் சொல்லுகிறது தான் முதல் பெயர் செபா மட்டும் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசி இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு. இந்த தீர்க்க தரிசி இடத்துல போனால் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படும். இவர் வாயிலிருந்து புறப்பட வார்த்தையின்படியே நன்மைகள் நிறைவுகள் உண்டாகும் என்று தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் அடையாளமும் விளங்கும்படிக்கு காரியத்தில் ஒரு பலத்த மாற்றம் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த அருமையான மத்தியான வேளையில் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, அபூர்வங்கள் நடுவே அடையாளம் நீயே. ஹல்லேலூயா. அபூர்வங்கள் நடுவே அடையாளம் நீயே. ஆமென். இது வெறும் செய்தியோ ஒரு தலைப்பாகவோ நான் பார்க்கவில்லை. இன்று மதியம் தேவ சமூகத்தில் நான் கொஞ்ச நேர ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருந்த போது என் உள்ளத்தை தேவன் அதிக பாரப்படுத்தினார். எங்கும் திரும்பி பாருங்கள், தேசத்தில் ஆங்காங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் என்று நாம் சில காரியங்களை கேள்விப்படுகிறோம். நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது, நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் புகழ்ச்சி பேசப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது நடந்ததாக ஊழியர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய ஜனங்கள் வந்து சொல்லல. ஆனா உண்மையில் என்ன தெரியுமா நடக்கணும்? அற்புதம் நடந்ததை ஜனங்கள் போய் கிராமங்களில் பிரசித்தம் பண்ணணும். எனக்கு அற்புதம் நடந்தது, என்னை கட்ட பேச வைத்தார், என்னை கத்தர் எழும்பி நடந்து குதித்து துதிக்க வைத்தார் என்று ஜனங்கள் பிரத்யட்சமாய் சொல்லணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கத்தர் நல்லவர். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அற்புதங்கள் அபூர்வமா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். விடுதலை ஊழியங்கள் அபூர்வமா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு அபூர்வமா இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த அருமையான முகாம்ல உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், எல்லாம் அபூர்வமா இருக்கட்டப்பா, இதன் மத்தியில நீ தான் எனக்கான அடையாளமாக எழும்ப போகிறாய். அபூர்வங்கள் நடுவே என் அடையாளம் நீயே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்றீங்க? உங்க பக்கத்துலக்கு ரெண்டு பேர்ட்டியாவது கையை கொடுத்து அபூர்வங்கள் நடுவே அடையாளம் நீயே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏலி ஆசாரியானா இருந்த காலம் முழுவதும் ஒரு வார்த்தை கூட இல்லையா? ஐயா பிரசங்கம் பண்றாரு, ஆனா வசனம் இல்ல, வெளிப்பாடு இல்ல, வார்த்தை இல்ல. ஜனங்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்க பாருங்களேன். நான் யோசித்து பாக்குறேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் சார்? மோரோவர் ஆமா, ஏறக்குறைய 40 வருஷங்கள் அவர் ஊழியம் செய்கிறாரு.
30 வருஷங்கள் அவர் ஆசாரியனா இருக்கிறாரு. ஆனால் வசனம் இல்லை, வசனம் மட்டும் இல்ல, தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனமும் இல்லையா? நோ த நேஷன் பிகேம் நத்திங். தேசம் ஒண்ணும் இல்லாம போயிற்று, ஆராதனை அர்த்தம் இல்லாமல் போயிற்று, ஆலயம் கவனம் இல்லாமல் போயிற்று. ஜனங்கள் வருகிறார்கள், ஏனோதானவென்று வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த வார்த்தையை அந்த வாசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் இருக்கும் போது ஒரு காரியத்தை இன்னைக்கு பகல் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும்படிக்கு கர்த்தர் விரும்பினார். அதை உங்களுக்கு சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டு நான் தப்ப கூடாது, எனக்கும் பகல் தேவ சமூகத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தமின் உள்ளத்தில் பிறந்தது. ஆண்டவர் இப்படி சொன்னார், ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாம் அபூர்வம் தான், எல்லாம் அபூர்வம் தான். ஆனால் ஸ்தோத்திரம், என் கண்கள் சிலரை தேடுகிறது. ஹல்லேலூயா. அபூர்வங்கள் நடுவே அடையாளமா இருப்பதற்கு ஒருவரை என் கண்கள் தேடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கூடுகை தொடங்கும் போது கரெக்டா இந்த வேர்டு சொல்லி தொடங்கினாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் தேடுகிற கண்கள், தேடுகிற கண்கள். அவருடைய கண்கள் இன்றைக்கும் தேடுகிறது. 40 ஆண்டுகளாக தேடினது ஏலியின் காலத்துல. ஏலினா இப்படி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டா, ஏலியின் பிள்ளைகளாவது எழுவாங்க, அவங்க அதுக்கு மேல ாங்க சரி, ஏலியோ பிள்ளைகளத்தை எழும்பல, வேற யாராயில் எழும்புவார்களா என்று பார்த்தார். 40 ஆண்டுகள் தேவனுடைய தேடல், தேவனுடைய தேடல். ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அற்புத அடையாளங்கள் இந்த நாட்களில் தேவை தெரியுமா? தேசம் ஒரு தேவையோடு இருக்கிறது, தேசம் ஒரு தேவையோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தி நேஷன் இஸ் இன் எ டெரிபிள் நீட். இந்த தேசத்துக்கு தேவனுடைய வாயாய் நின்று தேவனுடைய வல்லமையாய் நிற்கிற தேவ மனிதர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். தேசம் ஒரு தேவைக்குள் இருக்கிறது. அற்புதங்களை பெற வழி தெரியாமல், அதிசயங்களை காண வழி தெரியாமல், அந்த அற்புதத்தை அடையாளத்தை உண்மையான தேவன் யார் என்பதை காண தெரியாமல் தேசம் ஒரு தேவையோடு இருக்கிறது. கண்ணுக்கு முன்பாக வியாதியில ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் விக்கிரக கட்டுக்குள் இருக்கிறாங்க. நம்முடைய கண்களுக்கு முன்பாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வீணானதுக்கு பின்னே கூட்டம் கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். தேசம் ஒரு தேவைக்குள் இருக்கிறது. நமக்கிட்ட 1000 முரட்டாட்டம் பண்ணி பேசுவாங்க, 2 நிமிஷம் அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டோம், அழுதுருவான் சார், எனக்கு வேற வழி தெரியல சார், எனக்கு அந்த சாமி தான் காப்பாத்தும் நினைச்சிட்டு இருக்கேன் சார், போறேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எங்க சர்ச்சுக்கு வா. அவனு வந்துகிட்டு தான் இருப்பான், 3 வாரம் 4 வாரம் வந்து பார்த்துட்டு. நம்ம விசுவாசி ஒருத்தரே உட்காந்து எந்திரிக்கும் போது ஏசப்பான்னு உட்காரதும் ஏசப்பான்னு எந்திரிக்கிறதையும் பார்த்து அவன் ஓடிடுறான். நம்மளாவது உட்கார்ந்து எந்திரிக்கும், இது உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள ஏசப்பாவை 10 தடவை கூப்பிடுதப்பா, இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள் சொல்ற சாட்சியை கேட்டுட்டு ஓடிடுறாங்க. இது மைக்க பிடிச்சு, போன வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், போன வாரம் முழுவதும் கண்ணீர் தான், கவலையும் பாரமும் என் உள்ளத்தை. அன்னைக்கு வந்தவன் அப்புறம் திசைக்கே வரமாட்டான். 27 வருஷம் வந்தா சர்ச்சைக்கு போறான், இவன் கண்ணீர் இன்னும் மாறலையா? அத்தடி இவனுக்கு பின்னாடி நம்ம போய் நமக்கு என்ன நடக்க போகுது? அவன் போயிடுறான் அன்னைக்கே. ஸ்தோத்திரம். மைக்க பிடிச்சு, கர்த்தர் எனக்கு இந்த வாரம் ஒரு அற்புதம் செய்தார், தேவரிடமிருந்து நிறைவாட நன்மையை பெற்றேன் என்று என்றைக்கு சபையில் சாட்சிகள் உண்மையாக எழும்புகிறதோ ஆத்துமாக்கள் கத்தரண்டை திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, தேசம் தேவைக்குள் இருக்கிறது. இரண்டாவது, தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேசம் தேவைக்குள் இருக்கிறது, தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பகல் ஆண்டு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், அபூர்வங்கள் நடுவே என் அடையாளம் நீ. ஆமென். அபூர்வங்கள் நடுவே. ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிற காலம். நம்ம சொல்றோம், சர்ச் ரொம்ப ட்ரை ஆயிட்டு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை, ஜபம் பண்றதுக்கு ஆளே இல்லை, வசனம் பேசுறதுக்கு ஆளே இல்லை. இதுதான் சரியான காலம்ன்ற ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்றீங்க? எங்க நீங்க எப்படி இருக்கீங்க இல்லையோ, நான் ஆவில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு பகல். ஆமென். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, நீ ஒன்னும் சரியில்லை நினைக்கலப்பா, இதுதான் தேவை, வா, இப்பதான் நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன். சூழ்நிலை சாதகமா இருக்கும் போது யாருனாலும் பயன்படலாம்,
சூழ்நிலை பாதகமாக இருக்கும் போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும்தான் நிற்க முடியும், பயன்பட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சபைகள் வறண்டு போயிட்டு அற்புத அடையாளங்கள் இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். சபையிலேயே நம்ம பெரும்பாலான ஜெபம் விசுவாசிகளின் பலவீனங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. காலங்கள் வரத்தான் போகிறது, சீக்கிரத்துல பிரத்யட்சமான அற்புதங்களை நம்ம சபையில காணவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருஷமா அலங்கார வாசலண்டையில ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு பாருங்க, காரியம் மாறுதலா முடிஞ்சிட்டு அவ்வளவு நாள் வெளியிருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தது, இப்ப காணிக்க போடுறதுக்குள்ள வந்து நிக்கான். தோத்துறே, அவன் கால் விளங்காதப்பா, இப்ப நடந்து வந்து காணிக்க போடுறான். பார்க்கவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஸ்தோத்திரம், தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆமே, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆராதனை தொடங்கும் போது நமக்குள் இருந்த பல பலவீனங்கள் ஆராதனை முடிவதற்குள்ளாக முற்றும் மாற்றி போட நம் ஆராதிக்கிற தேவனாலே கூடும். ஆமே. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? இன்ஸ்டன்ட் ஹீலர். அதான் ரொம்ப முக்கியமானது, இன்ஸ்டன்ட் ஹீலர். அப்படின்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டப்புன்னு காணாம போயிடும். நம்ம என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம்? ஏசு இன்ஸ்டால்மெண்ட் ஹீலர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏழு வாரம் வா. அவங்க ஏதாவது இடையில ஒரு வாரம் வரலன்னா, நீ அந்த ஒரு வாரம் வரல பத்தியா, அதனால உனக்கு சுகம் கிடைக்கல. இயேசு எங்கேயுமே இன்ஸ்டால்மெண்ட் டீலிங்கே பேசல. தவணை முறை சுகம் இயேசுவிடம் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனா நம்ம ஏன் அவனை ஏழு வாரம் வர சொல்றோம் தெரியுமா? சத்தியத்தை கேட்கணும். அதுக்காக இல்லைன்னா ஒரே நாள்ல மொத்தமா வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன்ல போயிருவான். ரிவர்ஸ் கியர் போட்டு, தேங்க்யூ சார், உங்க கடவுள் ரொம்ப நல்ல கடவுள், அடுத்து எப்பமாவது சோம்லாம இருந்தா சர்ச்சுக்கு வரேன்னு போயிருவான். இயேசு யாருக்கும் தவணை முறையில சுகம் கொடுக்கறதே இல்லை. அவர் கொடுத்தா கண்ணிமைக்கும் நேரத்துல அற்புத சுகத்தை கொடுக்கிறவர். அந்த தெய்வத்தை தான் நம்ம சேவிக்கிறோம், இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். காலங்கள் நமக்கு கனிந்திருக்கிறது. அற்புத அடையாளங்களோடு ஊழியத்தை செய்வதற்கு காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் வாய்க்க பண்ணி இருக்கிறார். எப்படி? எல்லாம் அபூர்வமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, அற்புத அடையாளங்களை பத்தி பேசினா சிரிக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க வேணா யூடியூப்ல இது லைவ்ல போட்டு பாருங்க. கீழே ஒரு 4-5 பேர் வருவான், கூமுட்டைகள் பேசுகிறார்கள், ஏமாளிகள் ஏமாற்றுகிறார்கள். ஒரு 4-5 பேர் வந்துருவான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு. தோத்துறோம். அவன் அப்படி பேசுறதான் எழுப்புதலுக்கு அடையாளமே. அல்லேலூயா. நம்ம விமர்சிக்கப்படுவதுதான் எழுப்புதலுக்கு அடையாளமே. இயேசுவ பேசாததையா நம்மள பேசிட போறானுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ பேசப்படுறோம்னா கர்த்தரால பயன்படுத்தப்படுகிறோம் அர்த்தம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாக இந்த அருமையான மாலை நேரத்துல ஸ்தோத்திரம் சகோதரி 4:30 முடிஞ்சிருமான்னு கேட்டாங்க. என்ன, கண்டிப்பா முடிஞ்சிடும். எனக்கு எப்பவுமே நான் எங்கனாலும் முடிக்கிற நேரத்தை கேட்பேன். ஏன்னா எனக்கு, நான் ஒரு 20 வருஷம் எங்க அப்பா கூடவே இருந்து உருவாக்கப்பட்டவன் பாருங்க. தோத்தர் எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, தம்பி எப்போ தொடங்கினாலும் பரவாயில்லப்பா, முடிக்கிறத கரெக்டாக முடிச்சிடணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா சரியான நேரத்துக்கு பிரசங்கத்தை முடிச்சா அவருக்கு பேர் பிரசங்கியான். சரியான நேரத்துக்கு பிறகும் பிரசங்கத்தை கொண்டு போனால் அவருக்கு பேர் அதிக பிரசங்கியான். தோத்தர் என்னையே இந்த முகாமுக்கு கூப்பிடும்போது அண்ணே இந்த முகாமில் வந்து அதிக பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிடலை, பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. சரியான நேரத்துக்கு முடிஞ்சிடும். ஸ்தோத்திரம். இன்க்ளூடிங் ப்ரேயர். என்ன, நீங்க தைரியமா போயிடலாம் சிஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவங்க ஏதோ கேட்டாங்க, எங்க அதுக்கு கேட்டுட்டு அதுக்கா பாஸ்டர் இப்படி போட்டு திரும்ப திரும்ப தாக்குறீங்க. தேவன் நல்லவர். 3 காரியங்களை இன்றைக்கு பகல் நம்ம சாமுவேலுடைய வாழ்க்கையில் இருந்து அபூர்வங்கள் நடுவே ஒரு அடையாளமாக இந்த மனிதன் எழும்புவதற்கு அவரிடத்துல காணப்பட்ட முக்கியமான 3 குணங்கள் நிறைய சாமுவேலுடைய வாழ்க்கையில தியானிக்கலாம். நான் பொதுவாகவே அந்த அதிகாரத்துக்குள்ளேயே இருந்து காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புவேன். அப்படியே இந்த 3 அதிகாரத்துக்குள்ளேயே சாமுவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அபூர்வங்கள் நடுவே இந்த மனிதனை ஒரு அடையாளமாய் நிறுத்தினார் என்கிற 3 காரியத்தை நம்ம தியானித்து
அதன் அடிப்படையில ஜெபித்து இந்த ஆமென் மதிய பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். நான் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு பகல் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான அடையாளத்தை கர்த்தர் எழுதுறாரு. அபூர்வங்கள் நடுவே நீதான் என் அடையாளம். உன்னை கொண்டுதான் அபூர்வங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறேன். ஜனங்கள் வார்த்தை இல்லை, வல்லமை இல்லைன்னு நினைக்கிற இந்த காலத்துல தான் ஒட்டுமொத்தமா என்னுடைய வல்லமையை உன் மூலமா தேசத்துக்கு விளங்க பண்ண விரும்புகிறேன். நம்புகிறவர்கள் மட்டும் என்னோடு சேர்ந்து ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அபூர்வங்கள் நடுவே நான் தான் தேவனுடைய அடையாளம். ஆமென். மூணு காரியத்தை வேகமா என்னோடு திருப்பி கவனித்து பாருங்கள். ஒன்று, அர்ப்பணிப்புள்ள அடையாளம், அர்ப்பணிப்புள்ள அடையாளம். ஸ்தோத்திரம். அபூர்வங்கள் நடுவே சாமுவேல் எப்படிப்பட்ட அடையாளமானான்? அர்ப்பணிப்புள்ள அடையாளமானான். இரண்டாவது, ஆவல் நிறைந்த அடையாளம், அடையாளம், ஆவல் நிறைந்த அடையாளம். ஸ்தோத்திரம். ஆவல் நிறைந்த அடையாளம். ஸ்தோத்திரம். மூன்று, ஆமென், அறிவிக்கும் அடையாளம், அறிவிக்கும் அடையாளம். அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த மூன்று காரியத்தையும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். நான் சொன்னேன், அர்ப்பணிப்புள்ள அடையாளம். ஸ்தோத்திரம். மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். வா, என்ன அழகான வசனம் பாருங்களேன். இவன் தான் தேவ அடையாளம். பாருங்க, ஆண்டவர் யாரை அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. கண்கள் தேடுகிறது, தேவனுடைய கண்கள் தேடுகிறது. தேசம் ஒரு பக்கம் ஏக்கத்தோடு இருக்குது. வார்த்தை கிடைக்காதா? வசனம் பிறக்காதா? வெளிப்பாடு வராதா? தேவன் தேற்ற மாட்டாரா? சும்மாலே வந்து போறேனே, வசனம் இல்லாம போகிறேனே, ஐயோ நான் அதிகாலை போறேன், மாலையில போறேன், பட் ஐ கெட் நத்திங், ஒன்றும் பெறாமல் வெறுமையாய் வருகிறேன். ஜனங்கள் மனம் நொந்து போகிறார்கள், மனம் நொந்து போகிறார்கள். நான் பல சபைகளுக்குள் ஏறி தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற மனுஷன், கொளுத்து போய் போகல. ஒரு முறை ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டேன், ஆண்டவரே என்ன எப்படி, எனக்குன்னு ஒரு சபை இருக்கு, 100, 125, 150 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரை போட்டுட்டு போக வைக்கிறீர்னு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அந்த பட்டணங்களை குறித்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறேன், அந்த சபைகளை குறித்த பாரத்தை நான் உனக்கு தருவேன், நீ அதை சுமக்கணும், நீ அதை சுமக்கணும். யூ ஹாவ் டு கேரி தட் பர்டன். தளர்ந்திருக்கிற ஊழியரோட ஒரு மூணு நாள் உட்காரு, போ, அந்த சபையை திடப்படுத்து, சோர்ந்து கிடக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்து. ஸ்தோத்திரம். நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போனா நான் ஜனங்களோடு நேரம் செலவழிப்பதில்லை, இந்த ஊழியரோடு நேரத்தை செலவழித்தா அந்த ஊழியர் மனம் நொந்து பேசக்கூடிய சில வார்த்தைகள். ஆமென். ஜனங்களை பத்தி அல்ல, ஊழியத்துல அவங்களால் முடியாம இருக்கிறது, இயலாம இருக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். யாராவது ஒன்னு ரெண்டு விசுவாசிகளை சந்தித்தா அவங்க சொல்லக்கூடிய காரியம் பார்த்தா மனதை உடைத்து விடும். பாஸ்டர், வார்த்தைக்காக வர்றோம், ஆனா வாசனம் இல்லை, வார்த்தை இல்லை, காயத்தோட போறோம், அறகுற உயிரோட போறோம். வந்தோம் பாஸ்டர், போகும்போது செத்து பிரேதம் போல தூக்கிட்டு போறாங்க. We been killed in the church. சபையில நாங்க கொல்லப்படுகிறோம், சபையில நாங்க காயப்படுத்தப்படுகிறோம், சபையில நாங்க ஆற்றி தேற்றப்படவில்லை. நாங்க ஆறு ஆறு நாளா ஐயோ ஊர்ல உலகத்துல இல்லாத பொல்லாத சண்டை கிண்டையெல்லாம் போட்டு மண்டை உடைச்சுதான் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தா பாஸ்டரும் கத்திய தீட்டிட்டு வந்து நிக்கிறார். இன்று கத்தர் ஒரு 7 குறிப்பு கொடுத்து உங்களை அறுக்க சொன்னார். என்னுடைய வழக்கம், நான் எங்கேயாவது போகும்போது அந்த பாச என்கிட்ட, பாச இது இதெல்லாம் கொஞ்சம் சபையில பேசுங்கன்னு சொன்னா 3 நாள் 5 செய்தி இருக்கலாம், அல்லது 5 நாள் 9 செய்தி இருக்கலாம். ஐ வில் நெவர் என்டர் தட் சப்ஜெக்ட். 9 செய்தியோ 5 செய்தியோ 3 செய்தியோ 4 செய்தியோ பாஸ்டர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்குள்ள நுழையிறதே இல்லை. ஆமா, அதுக்கு தானே அவர் இருக்காரு. அவரு சொன்னார், நான் மைக்க பிடிச்சேன்னு வைங்க, ஜனங்கள் தொலைஞ்சாங்க, தொலைஞ்சாங்க. ஒருத்தர் என்னை கொண்டு போயிருப்பார் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் முழங்கல் போட்டப்பா நான் என்ன பேசணும்னா அவர் வித்தியாசமா கொடுப்பார், வித்தியாசமா கொடுப்பார். ஜனங்கள் ஆறுதலோட போவாங்க, மகிழ்ச்சியோட போவாங்க, வார்த்தையில திடன் பெற்று போவாங்க. ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பல சபைகள்ல வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை, ஜனங்கள் நொந்து போய் போகிறத பாக்குறோம். இப்போ
இந்த அபூர்வமா இருக்கிற நிலையில இருக்கிற சூழ்நிலையில சாமுவேல் ஒரு ஆலயத்துல கொண்டு விடப்பட்டிருக்கிறார். விடப்பட்டது எப்போ நமக்கு தெரியும். அந்த அம்மா பாவம் கொடுமக்காரி, பால் மறந்தவனை கொண்டு விட்டுட்டு போயிட்டான். பால் மறந்த உடனே கொண்டு விட்டுட்டு போயிட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆலயத்திலே இருக்கிற சாமுவேல் அவன் மனநிலை எப்படி இருக்கும். பால் மறக்கிற வரைக்கும் அம்மா கூட இருந்திருப்பான், அம்மா இடுப்புல, அம்மா தோளில, அம்மா முதுகுல, அம்மா கையை பிடிச்சி, ஐயோ அப்பா, அம்மா சுமந்துட்டு போறது, அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருந்துப்பா. இப்படி ஒரு பாசம் உள்ள தாய் நம்மளை எப்படி உபசரிக்கிறா, எப்படி பாத்துக்கிறா, அழுதா உடனே நம்மளை விசாரிக்கிறா, பசினா உடனே நமக்கு ஊட்டுறோம். வா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவே அப்பா, அதுக்கு மேல சொத்துறோம் இல்லையா. ஆமா, தான் அதிகமாய் நேசித்த அண்ணாளுக்கு பிறந்த முதல் மகன் எப்படி கொஞ்சிருப்பாரு, எல்லாரும் அந்த பிள்ளைய பார்த்திருப்பாங்க, பராமரிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் குடும்பமா கோயிலுக்கு வந்தாங்க சார். கோயிலுக்கு வந்தவங்க இவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் நின்னு பாக்குறான், உலகமே புதுசா இருக்கு, சூழ்நிலைய புதுசா இருக்குது. அம்மாவின் அரவணைப்பு இல்ல. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் அம்மா கிட்டே அண்டி படுத்தவன், ஏதாவது ஸ்தோத்திரம், மழை, இடி, மின்னல் வந்தா அம்மானு கட்டி பிடிச்சுக்கலாம், அம்மானு கூப்பிடலாம், பசி எடுத்தா அம்மானு கேட்கலாம், வேண்டிய பண்டத்தை விரல் நிக்கினா அம்மா வாங்கி கொடுப்பா. இப்ப ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பால் மறந்த புள்ள, பால் மறந்த புள்ள. அந்த இந்த அருமையான மத்தியான வேளையில ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அற்புத அடையாளம் செய்யற ஊழியங்கிறது சாதாரணமானதல்ல. மற்றவங்களை மாதிரி வாழ முடியாது, மற்றவங்களை மாதிரி வாழ முடியாது. ஆமா, அற்புத அடையாள ஊழியம் செய்கிறதுனால நான் டிப் டாப் ஆயிருவேன், எனக்கு பயங்கர பக்கவான பங்களா வந்துடும், கார் வந்துடும், பெரிய ஆளா ஆயிருவேன் நினைச்சா இன்னைக்கு நைட்டே சோலியை முடிச்சு விடுவார் நம்மள. ஆமா ஆமா, நம்ம ஊழியம் செய்யறது வல்லமை மகிமை விளங்குவது நம்மை பிரபலப்படுத்துவதற்கு அல்ல, நம்மை காண்பிப்பதற்கு அல்ல, அவரை மாத்திரம் காண்பிச்சுட்டு நம்மளை மறைத்து கொள்வதற்கு தான். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்துல தோத்திரம், அந்த அற்புதம் நடந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. தேவ மனிதனாகிய பேதுருவும் யோவானும், அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம், நான்காம் அதிகாரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மன்னிங்க, மூன்றாம் அதிகாரம். ஆமே, அதுல அற்புதத்தை நடப்பிப்பதற்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு, அற்புதம் நடந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பாருங்க, அற்புதம் நடக்கும் போது என்ன சொல்றான், எங்களை சொல்லுங்க, எங்களை சொல்லுங்க. ஓகேப்பா, இப்போ அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்தோத்திரம், ஆமென், வசனம், ஆமென், 12வது வசனம், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. பாருங்க, கேமரா அற்புதம் நடக்கும் போது யார போக்கஸ் பண்ணிருக்குது, யார, பேதுருவையும் யோவானையும், அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை போக்கஸ் பண்ணுது கேமரா. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் கேமரா எங்க திரும்புது, கத்தருக்கு நேர. இப்ப நம்ம கேமரா என்ன தெரியுமா, அற்புதம் நடக்கிற வரைக்கும் இயேசு கூப்பிடு, இயேசு கூப்பிடு, இயேசு, இயேசுவை போக்கஸ் பண்ணிட்டு, அற்புதம் நடந்த உடனே கொஞ்சம் இயேசுவை மேடைக்கு பின்னாடி கூட்டு போங்கப்பா, எனக்கு போக்கஸ் பண்ணுங்க. அண்ணன் ஜெபித்தான், அவங்க தலையில கை வச்சாங்க, ஒரு மின்னல், உடனே பாருங்கள், உடனே ஒரு 10 பேர் வந்துடுறான். ஏன்னா இவர் கை வச்சா மின்னல் தாக்குமா, கத்த சொல்வாரு, மழை பெய்யும் போது மின்னல் தாக்கும், ரோட்ல போய் நில்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த அப்போ சிலருக்கு, ஏன் தெரியுமா, அற்புதம் நடக்கும் போது என்னப்பா, இங்கப்பா, இங்க நான் சொல்றத கவனின்றாங்க. அற்புதம் நடந்த உடனே இங்க பாருங்க, என் பக்தியும் கிடையாது, என் சக்தியும் கிடையாது, ஒருத்தர் இருக்கிறாரு அங்க திருப்பு கவனத்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி செஞ்சா நம்ம பிழைச்சிக்கலாம், மின்னல் நம்மளை தாக்காது. நம்மளை போக்கஸ் பண்ணிட்டோம், கர்த்தர் பாப்பாரு, நான் பயன்படுத்துறேன், பெயர் யார் எடுத்துக்கிறா, அவன் எடுத்துக்கிறான். ஸ்தோத்திரம், கத்தர் நல்லவன். எப்பவுமே சொல்லுவேன், அற்புதங்கள் நடப்பது பிரசங்கியாரின் தியாகத்தில் அல்ல, ஜனங்களின் வாஞ்சையில.
உங்களுக்கு வாஞ்சி உண்டுன்னா சுகம் கொடுக்கும் ஒருவர் இங்க இருக்கத்தான் செய்யறார். இயேசு எவ்வளவு அற்புதமானவர் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க இயேசுவை டாக்டர்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இயேசு டாக்டரே கிடையாது. ஏன் இயேசு டாக்டர் கிடையாது தெரியுமா? நம்ம டாக்டருக்கு எல்லாமே தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் டாக்டருக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? அவர் மூணு நாள் மாத்திரை கொடுப்பாருங்க, சரியாகட்டா திருப்பி வாங்கன்னுவார். திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை சரியா வரல, அப்போ இன்னொரு டோஸை கூட்டி கொடுப்போம். வயிறு வலி தான், அந்த வலி எதனால வந்ததுன்னு டாக்டருக்கு தெரியாது. அமைக்கி பார்த்து தோத்திரம் கல்லடைப்பான்னு தெரியாது. ஆமா, குடல் வாழ்னாலும் தெரியாது. அப்புறம் அல்சர் அலையான்னு தெரியாது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமான அவருக்கு தெரியாது, கேன்சரானும் தெரியாது. அவர் டாக்டர், அவர் அப்புறம் எழுதி கொடுப்பார் பாருங்க, ஸ்கேன் சென்டருக்கு எழுதி கொடுப்பார். அங்க போங்க. சரி, ஸ்கேன் சென்டர்ல நான் என்ன நினைக்கேன், இவங்களை விட அவங்க பெரிய டாக்டர் போல இருக்கு. அங்க போத்தா அவங்கள நம்ம அவங்க ரூபாய வாங்கி நம்மளை படுக்க வச்சு எல்லாம் எடுத்துட்டு ரிசல்ட் வாங்கினோட அங்க உட்கார்ந்து இருக்க அக்காட்ட கேட்கிறேன், அக்கா இது என்னக்கா ரிசல்ட் சொல்லுது? நீங்க அந்த டாக்டர்கிட்ட போங்க. ஏன் அவர் தெரியலன்னு இங்க அனுப்பியிருக்கிறாரு. இல்ல சார், நாங்க சொல்லக்கூடாது, பெரிய எதுக்குங்க 15,000 வாங்குறீங்க? சரி, அந்த டாக்டர் போனா அவரு ஒரு சில இடம் இப்படி போட்டு விடுறாரு, பாருங்க இது இவ்வளவுதான் இருக்கணும்னா அவ்வளவு இருக்குது, இவ்வளவுதான் இருக்கணும் அவ்வளவு இருக்கு. சார் அதுக்கு என்ன சார் செய்யணும்? அதுக்கு திருநெல்வேலி ஒரு டாக்டர் இருக்காரு, நாங்க எழுதித்தாரு. யோ, நான் நேரே முதல்ல அவர்கிட்ட பேர்ப்பேனே. அந்த டாக்டர் சொல்றாரு, எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க, புதன்கிழமை தான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வருவாரு. அல்லேலூயா. அப்புறம் அந்த டாக்டர் சொல்றாரு, ஆபரேஷன் தான் பண்ணணும். சரி சார், ஆபரேஷன் உடனே? இல்ல சார், அதுக்கு நான் ரெண்டு மூணு டாக்டருடைய ஒப்பீனியன் கேட்கணும். யோ, எத்தனை டாக்டர்? அதனாலதான் சொல்றேன், என் ஆண்டவர் டாக்டர் கிடையாது, அவர் வந்து சுகம் கொடுப்பவர், அவ்வளவுதான். ஏசுநாதர் என்னைக்காவது உங்ககிட்ட ரிசிப்ட் எழுதி கொடுத்து இங்க போய் ஸ்கேன் பண்ணுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறார்? என்ன விட இன்னொரு டாக்டர் இருக்கார், அவர் அனுப்புறதே இல்ல. வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வா, அது எந்த வருத்தமா இருந்தாலும் நான் சுகமாக்குறேன். அல்லேலூயா. என்னால நம்ம ஆண்டவர் டாக்டர் நினைக்காதீங்க, அவர் டாக்டர் நினைச்சுக்கன்னா சுத்த விட்டுருவாரு. அவர் சுகம் கொடுக்கிறவர். என் வியாதிக்கான அத்தனை பரிகாரமும் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் அர்ப்பணிப்புள்ள அடையாளத்தை தேடுகிறது. அர்ப்பணிப்பு இருக்குதான்னு பார்க்கிறாரு. அர்ப்பணிப்பு இல்லாத எவரையும் தேவன் பயன்படுத்தவே முடியாது. ஒரு மனுஷனை அர்ப்பணிக்க வைக்கிறதாங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆமா, அடையாளமா மாத்துறது பெரிய பிரச்சனையே இல்ல, அர்ப்பணிக்க வைக்கிறது. பாருங்க, ஒரு மோசேய அர்ப்பணிக்க வைக்கிறதுக்காக 40 வருஷம் ஆடுமைக்க வச்சாரு. எதுக்கு சொல்லுங்க? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உங்களை 100 வருஷம் ஆடுமைக்க போடணும் போல இருக்கு. எனக்கு வேண்டாம். அம்மா சொத்துறோம். அல்லேலூயா. அர்ப்பணிக்க வந்தவன் ஸ்பாட்ட விட்டு ஓடிடக்கூடாதுன்ட்டு காலில் போட்டிருந்த செருப்பையே கழட்டிட்டாரு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் வரும்போது சொல்ற, பாதரட்சை கழட்டு, ஏன்னா முட்டி முள்ளு, சுத்தி எல்லாம் முள்ளு. இப்போ ஆண்டவர் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. கையில போட்டிருக்க கம்ப கீழே போட்டா என்ன ஆகுது? பாம்பாகுது. பாம்பை பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு பாருங்களேன். சூப்பர் ஆண்டவர். ஆமா, பாம்பு கடிக்காம இருக்கன்னா எதை பிடிக்கணும்? தலையை பிடிக்கணும். வாழை பிடிச்சிக்கன்னா கடிச்சு போடு சார். வாழையும் பிடிக்கணும், ஆனா கடிக்காம இருக்கன்னா எதைத்தான் பிடிக்கணும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழை பிடின்றார். இப்போ நம்ம ஆளுக்கு பாம்பை எப்படி கையாள்றது? கைகாலில் ஆடுது, கிட்டு கிட்டு கிட்டுனு ஓட முடியாது. ஊழியத்தில் சில நேரம் ஆடும் பாஸ்டர், ஆனால் ஓட முடியாது, ஏன்னா கழட்டிட்டார செருப்பை. அவர் தான் செருப்பை கழட்டிட்டு தானே ட்ரைனிங்கை கொடுக்குறாரு. செருப்பு போட்டிருந்தா நான் ஓடிடுவேன் அவருக்கு நல்லா தெரியும். அம்மா, ஊழியத்துக்கு வரும்போது கழட்ட வேண்டியதெல்லாம் கழட்டிடுறாரு, கழட்டாததெல்லாம் ஓடிடுது. கழட்டின
புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அவிசுவாசம், பயம், அதைரியம், கலக்கம், ஆமா இதெல்லாம் கலட்டிட்டு தான் கொண்டே வர்றார் ஊழியத்துக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓடலான்னு பார்த்தா யோ செருப்ப கட்டிட்டேன், வெறுங்கால போன முள்ளு குத்தும், அப்ப நில்லு உனக்கு ட்ரைனிங் தரே. அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் படுற பாடு அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு அற்புதங்கள் மேல கண்ணு பதிஞ்சிருக்குது, அர்ப்பணிப்பையோ கவனிக்காமல் விட்டு விட்டோம். அர்ப்பணிப்பை கவனிக்காமல் விட்டு விட்டோம். இன்னைக்கு பகல் ஒரு கேள்வி நம்ம பார்த்து கேட்டு பார்ப்போமா, ஆண்டவருக்குள்ளாக என்ன வித அர்ப்பணிப்போட இன்னைக்கு நான் நிற்கிறேன். What is my dedication in Christ? கிறிஸ்துவுக்குள் எனக்குள் காணப்படுகிற அர்ப்பணிப்பு என்ன? சொந்த வீட்டை தாய் தகப்பன் இருந்தும் அதை விட்டு ஆலயத்திலே இருந்த அர்ப்பணிப்பு. சாமுவேல், உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். பிறகு அங்க இருக்கிற என் மேல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு சார். அர்ப்பணிப்பு இருக்கிறவ மற்றவங்களை மாதிரி வாழ முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவர்களை மாதிரி வாழ முடியாது. ரொம்ப சோகமா சொல்றீங்கள, ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா முகாமுக்கு வந்திருக்க மாட்டேங்க. ஏங்க நான் எங்க ஊர்ல கெத்து கட்டுறதெல்லாம் நினைச்சே, அப்படி தப்புன்னு கை கட்ட 10 பேர் உழுவாங்க சார், மந்திரவாதி போல இருக்கலாம்னா சார் நினைச்சே. இல்ல இல்ல, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு மகத்துவமான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தில் காணப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, தேவன் அவர்களுக்கு தம்முடைய அற்புத மகிமையை காண்பிப்பதற்கு முன்பாக அவங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பை உருவாக்கியிருந்தார் அல்லது எதிர்பார்த்தார். இந்த பகல் ஆண்டவரே என்ன உங்க திருக்கரத்துல முழுவதும் தாழ்த்தி தருகிறேன். அர்ப்பணிக்கிறவர்களை கொண்டுதான் அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைய உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, அர்ப்பணிச்சவங்களை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜெப வாழ்க்கை தான் முதல் முக்கியமான அடையாளமே. ஒருத்தருக்குள்ள அர்ப்பணிப்பு வந்துட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவங்கள ஜெபத்துல யாரும் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போஸ்தலர் 9 பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்பட்ட முதல் சூழல் என்ன நடக்கு, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். பவுலுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப ஆச்சரியமானதுங்க. அப்போஸ்தலர் 9 ஆண்டவர் சந்தித்த போது ரெண்டு கேள்வி கேட்கிறார். ஒன்று, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் டு நோ யூ மோர். உங்களை நான் இன்னும் அறியணும். நான் நிறைய தேவனை பற்றி படிச்சிருக்கிறேன், ஆனா இப்படி நான் நேர் தெருவில் நடுவழியில சந்திக்கிறவர் நான் இதுவரைக்கும் படிச்சது இல்லை. ஆமா, பழையற்பாடு பவுலுக்கு அத்துப்படி, நியாயப்பிரமாண புத்தகங்கள் பவுலுக்கு அத்துப்படி, இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆண்டவரை பவுல் படிச்சதே இல்லை. அவர் மிரண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. தோத்துறோம், கண்ணிரண்டும் குருடா போச்சு, பார்வை இல்லை. யாராவது நீ தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்கன்றாங்க. கையிலாக கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கு பார்ட்டிய. கேக்குறாரு, ஆண்டவரே நீர் யார்? ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 9 அதனுடைய ஆமென் 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். வா, என்ன அழகான வேர்ட் பாருங்களேன். நான் என்ன செய்ய, நம்மள இருந்தா என்ன சொல்லிருப்போம், எனக்கு என்ன செய்யலாம்னு சித்தம் வச்சிருக்கிறீர்? கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே, எப்படி என்ன நல்ல உடுத்து வைப்பீரா? கிறிஸ்துமஸ் புது வருஷத்துக்குலாம் ஒரு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்து தருவீரா? ஆமா, ஒரு பேஷன் ப்ரோ பைக் தருவீரா? இப்ப ஊழித்து வரலாம் பேஷன் ப்ரோலாம் இல்ல, புல்லட்டு தருவீரா? என்னத்துக்குன்னு தெரியலங்க. பாக்குறது ஊழியம், இங்க இருந்து ஒரு 4 ஊருக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வர போறோம், நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு பைக்கை வாங்கி ஓட்டினா தான் என்னன்னு கேட்கேன். புல்லட்ல போனா தான் ஊரு மதிக்குமா? நான் புல்லட் வாங்கினதுனால எனக்கு 10 ஆத்மா வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி பரவாயில்ல, சிலருக்கு ஆசை ஓட்டிட்டு போட்டு தோத்துறோம், நம்ம ஏன் அதை குறை சொல்லுவானே இல்லையா? ஆண்டவர் எனக்கு நல்ல பங்களா தருவீரா?
நம்ம ஆண்டவட்ட எனக்கு என்ன தரலாம்னு சித்த வச்சிருக்கிறேன். ஆனா பவுலுடைய கேள்வி என்ன தெரியுமா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேள்வி என்ன அழகான கேள்வி பார்த்தீங்களா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னா, நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு பவுலும் சாமுவேலும் பரலோகத்துல கம்ப தூக்கிட்டு நிக்காங்களா, நம்ம வெளுத்துறட்டும் ஆண்டவரே, நம்ம அடிச்சிருட்டும் ஆண்டவர், இவங்க ஜபமா பண்ணதாங்க நிக்காங்களா என்னன்னு கேட்டா, சின்ன சாமுவேல் ஆண்டவட்ட எப்படி ஜெபம் பண்ணார், கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். நம்ம ஜெபம், கர்த்தாவே சொல்லுகிறேன் கேளும், நான் சொல்றேன் நீர் கேளும். சாமுவேல் கம்பத்துக்கு ஆண்டவர் இவன் என் ஜெபத்தை மாத்தி பண்றான், ஆண்டவரே பரலோகத்துக்குள்ள விட்டுறாதீங்க. பவுல் ஆண்டவரே நான் என்ன சித்தமா இருக்கிறேன்னு, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன்னு கேட்டா, இவன் எனக்கு என்ன செய்ய சித்தம் கொஞ்சம் உங்க லிஸ்ட் எல்லாம் காட்டுங்க, அது கொஞ்சம் ஒத்து வந்தா நான் வர்றேன், இல்லைன்னா என் ரூட்டை பார்த்து என்ன செஞ்சுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கிறேன். அர்ப்பணிப்பு இல்லையே. இப்ப பவுலுக்குள்ள இந்த அர்ப்பணிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவரை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன, 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது வா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னார்னா, அவள் இப்போது டேமில் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறாள், உபவாச நாள் தான், ஜெபம் இருக்கிறது தான், ஆனா துணி அழுக்காய் கிடக்கிறது. ஆண்டவரே யார் துவைப்பார், நான் சர்ச்சுக்கு போனா தூதர்களை விட்டு துணி துவைச்சு போட்டுருவீரா, அவர் சொல்லார் ஒன்ன வேணா துவைக்க. இது மத்தியான நேரம், நான் ரொம்ப சீரியஸா போனா நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க, அதனாலதான் இப்படி போறேன். என்ன மத்தியானம் போடும் போதே நினைச்சேன், ரைட்டு புரிஞ்சுதான் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் முகாமில் கூப்பிட்டா நம்மளை மத்தியானத்துல தான் போடுறது, ஏன்னா தூங்காம கொண்டு போவோம் அப்படின்னால. சரி கவனி, எதை பெருசா சொல்ல முடியும், ஸ்தோத்திரம், அவன் இப்பொழுது டேஷ் போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில எது பெருசா இருக்கோ அதைத்தான் சொல்லுவார். அவன் இப்போது ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான், அவன் இப்போது பக்கத்து வீட்டிலிருந்து 4ஆம் தெருவி கதையை பேசிக் கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது புரளி பேசிக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம், ஹலோ, ஆமா நீங்க பக்கத்துல பார்த்து அவன் இப்பொழுது அப்படின்னு வேற எதுவும் சொல்லாம அவங்க முகத்தை மட்டும் பாருங்க. நம்ம கிட்ட பேசும்போது பரவாயில்ல, நம்மளை பத்தி ஆண்டவர் இன்னொருத்தட்ட பேசும்போது நம்முடைய அர்ப்பணிப்பின் மேன்மை எதுவோ அதை சொல்லணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட அடையாளமாக கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். அர்ப்பணிப்பு இல்லாமல் அடையாளமாக மாற முடியாது, முடியாது. ஏதோ ஒரு அர்ப்பணிப்பை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகனை சொல்லுகிற போது அவன் வஸ்திரத்தை சொல்றார், அவன் உணவை சொல்லுகிறார், அவன் இருந்த இடத்தை சொல்லுகிறார், அவன் வாழ்ந்த இடமும் அவன் உடுத்திய உடையும் அவனுடைய உணவும் ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளமாய் மாறிற்று. ஸ்தோத்திரம், கையை உயர்த்துவராமே. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட், நாங்கெல்லாம் ஒன்னா பைபிள் காலேஜில் படித்தோம். எங்கள் சர்ச்சுக்கு மீட்டிங் பல வருஷத்துக்கு முன்பாக அழைத்திருந்தேன். அழைத்திருந்த போது நண்பர் அல்லவா, ஏதாவது பெரும்பான ஒரு நல்ல வாட்ச்,
ஸ்தோத்திரம். இப்போ வரைக்கும் விலைக்கு அது எப்படி ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த வாட்ச் வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஊருக்கு கிளம்பும் போது, ஆமா ஜேம்ஸ் நில்லுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. கிஃப்டா? எனக்கா? சந்தோஷமா? கமான், அங்க ஸ்டீஃபா, நான் எதிர்பார்க்கவே இல்லை கிஃப்ட் எல்லாம் தருவீங்க. கிஃப்டை வாங்கி பார்த்த அவனுடைய முகம் மாறி போயிடுச்சு. அவர் சொன்னார், சாரி, நீங்க எனக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணிருக்கிறீங்க, நான் வாட்ச் உடுத்துவதே இல்லை. வாட்ச் உடுத்துறது இல்லையா? எனக்கு ஷாக்கர். என்னையா சொல்றீங்க, ஏன் ஜேம்ஸ் ஐயா இப்படி? ஐயோ, நான் உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு போனேன். ஐயோ, இது விலை கிரை எவ்வளவு தெரியுமா? கிரை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வாட்சை வாங்கிக்கிறேன். ஆனா இந்த வாட்சை நான் உடுத்த மாட்டேன். நான் போனவுடனே எங்க சர்ச்சில் அதை ஏலம் விட்டுருவேன். ஒன்று அல்லது நான் போகிற வழியில, நான் அடுத்த வாரத்துக்குள்ள யாராவது வாட்ச் போடாத இருக்கிறவங்க ஊழியக்காரங்களை பார்த்தா அந்த வாட்ச் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன்னார். எனக்கு தூக்கி வாரி போச்சு. ஓ, இதுக்காயா இவ்வளோ தூரம் கேட்ட? ஏன் வாட்ச் கொடுத்துறது இல்லை? அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாது ஸ்டீஃபா, நான் ஒரு வாட்ச் பைத்தியம். என்கிட்ட 150 வகையான வாட்சி வச்சுருந்தேன். வாட்ச் வாட்சா வாங்குவாராம் ஊழியத்துக்கு. எங்கே அவர் வாட்ச் பைத்தியமா? வாட்ச் வாட்சா வாங்குவாராம், எங்கே போனாலும் வாட்ச் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாராம். அப்படி மனைவி முதல் பிள்ளை பிரசவத்தில் நிற்கும் போது வலியில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க, யாராச்சும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும், ஒன்று பிள்ளை அல்லது தாய். உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்கன்னு போயிட்டாங்க. இவர் ஆண்டவுட் அழுது ஜோமன்னு ஆண்டர் கேட்குறாரு, ஏதாவது பொருத்தனை பண்ணு. இவர் மனதில் தோணுது, பொருத்தனை பண்ணு. இவர் சட்டு புட்டுன்னு பொருத்தனை பண்ணிட்டாருப்பான். ஆண்டர், என்கிட்ட இருக்கிறதுல பெரிய எனக்கு ஆசையை வாட்சு தான், இனி என் ஜீவக்காலம் முழுவதும் வாட்ச் போட மாட்டேன் என்றும் பொருத்தனை பண்ணுகிறேன்னாரான். அவர் சொல்கிறார், பொருத்தனை பண்ணி 5 நிமிஷத்தில் தாயும் நலம் சேயும் நலம். சொல்றாரு, நீங்க மட்டும் இல்ல சிவா, பரலோகத்திலிருந்து ஒரு தூதனே வந்து எனக்கு வாட்சி வாங்கி தந்தாலும் போட மாட்டேன், இது என் மேல இருக்கிற பிரதிஷ்டை. போன வாரம் வரைக்கும் அவர் சர்ச் அவருடைய மினிஸ்ட்ரிய கவனிக்கும் போது வாட்சி போட்டிருக்காரு அந்த மனுஷன், பாத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் போடல, வருஷம் பல ஆயிட்டு, போடவே மாட்டேன். என்ன அது? அவர் மேல இருக்கிற ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பா இருக்கணும், அதை சுமக்கணும். அர்ப்பணிப்பு இல்லாமல் அடையாளமாய் மாறவே முடியாது. சாமுவேல் சொந்த வீட்டை விட்டு ஆலயத்தில் தாய் தகப்பன் இருந்த உடன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் இப்படி யோசிச்சு பார்த்தேங்க தோத்திரம், அடுத்த வருஷம் அம்மா வாரா, வரும்போது என்னமா உன் வயிறு பெருசா இருக்கு, தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோன்னு கேட்ட இவனுக்கு எப்படி ஆசையா இருக்கும். ஆமா, என்ன குழந்தை பிறந்திருக்குன்னே தெரியாது. அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது ஒரு குட்டி பிள்ளையோட வர்றாங்க. இவனுக்கு அப்புறம் 5 பிள்ளைங்க பிறந்தது. 5 பிள்ளைங்களும் ஆலயத்துக்கு வரும்போது அம்மா சொல்லிக் கொடுப்பா, இதாண்டா மூத்த பையன், ஹலோ இதான் மூத்த பையன். சாமுவேல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 5 பிள்ளைகளும் அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு வருது, ஆலயத்துக்கு வருது, வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்பா அம்மா கூட போகுது, மனசு வலிச்சிருக்காது. ஆனா அவன் வலிச்சிருக்காது, அவனுக்கு அவனுக்கு தெரியும், நான் அர்ப்பணிப்போடு வாழ்கிறவன், அர்ப்பணிப்போடு வாழ்கிறவன். இன்னைக்கு பகல் ஆண்டவர் நமக்கு ஒரு சவால் விட்டு சொல்றார், ஒரு அர்ப்பணிப்பை உன் மேல நீ ஏற்றுக்கொள்ள கூடும்னா நான் உன்னை அடையாளமாய் மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு இல்லாம அடையாளமாய் மாறவே முடியாது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை. ரெண்டு பேரும் ஒன்று ஏலி, இன்னொன்று கத்தர். பணிவிடை கத்தருக்கு, ஆனால் ஏலிக்கு செய்வதன் மூலமாக. ஏலிக்கு முன்பாக, ஆனால் கத்தருக்கு பணிவிடை. நம்ம எல்லாம் ஏலி இருந்தா பணிவிடை, ஏலி இல்லைன்னா பணிக்கு விடை. எங்க வீட்டு பக்கத்துல அந்த பாட்டிமாரெல்லாம் அந்த களைப்பறக்க வருவாங்க. களைப்பறக்கிறதுக்கு வீட்டுல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த தோட்டத்துக்காரர் வர்ற வரைக்கும் குனிஞ்சு இருந்து அப்படியே, ஏம்மா என் மரகதான் அப்படின்னு ஆரம்பிப்பா ஒரு பாட்டி. அட்டே எங்க அப்பா 12 பேர் 15 பேர் சேர்ந்து கதை அழைப்பாங்க, வரப்புல உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்துட்டு ஒருத்திக்கு மட்டும் ஒர்க்கு, ஓனர் வர்றாரான்னு பாக்கணும். வர்றாருன்னு ஒண்ணு, அட்டேங்கப்பா 15 பேரும் 15 பேர் பரட்டு 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 பரட்டு
அவருக்கு தான் தெரியுமே, காலையில இருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு எடுத்திருக்கலாம் வருவாரு. ஏ கெடுகட்ட கிழவிகளா கெடுத்து புட்டியல, உங்களை நம்பி நான் வேலைக்கு. அவர் திட்டு இவரு, ஆமா இவருக்கு மட்டும் முழுக்க நான் இழைச்சி தள்ளிடணும். அப்பதான் யோசிச்சு பார்ப்பேன், சில நேரம் நம்மளும் இப்படித்தான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வயிறு பசிச்சா ஊழியம் தீவிரமாகுது, வயிறு திருப்தி ஆனா நன்றி இயேசுவேன் குரட்ட போடுது. அதனாலதான் அவர் என்னவோ நம்மளை பசியோடயே வைத்து காலத்தை நடத்துகிறார். அர்ப்பணிப்பு ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு, தேவனை மாத்திரம் முன்னிறுத்தி ஏழைக்காக செய்யல ஆண்டவருக்காக செய்கிறேன். கத்தரே முன்னிறுத்தி ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்ட தேவ மனிதன் சாமுவேல். கத்தர் உங்ககிட்ட என்கிட்ட சொல்லுகிற வார்த்தை இதுதான், அபூர்வங்கள் நடுவே அடையாளமா இருக்க வேண்டுமோ, அர்ப்பணிப்புள்ள ஒரு அடையாளமாய் நிற்க வேண்டும். இரண்டாவது ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை பாருங்கள். 9-10 சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் படுத்துக்கொண்டு, சாமுவேல் போய் தன் ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். என்னை இந்த வேத பகுதி அதிகமாக பாரப்படுத்தினது. 40 வருஷமா அங்க ஒரு பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோமே, 40 வருஷமா ஒரு பாஸ்டர் இருக்கிறாருங்க ஒரு சர்ச்சுக்கு. ஆண்டவர் ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார், ஏதோ ஒன்றை பேச விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா, 40 வருஷம் அனுபவம் உள்ள ஏலியே இருக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ள வர்றவர் ஏலிய தாண்டி போய் சாமுவேல்ட்ட பேசுற. இந்த பகுதி நான் பல வருஷத்துக்கு முன்பு ஒரு தடவை வாசித்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் பேசுறத நீ கேட்க மனசு இல்லைன்னா உன்னை தாண்டி போய் இன்னொருத்தட்ட பேசிடுவேன்ப்பா. ஆண்டவர் நம்மளை பாஸ் பண்ணி நமக்கு ஒரு பைபாஸ் வச்சு இன்னொருத்தட்ட போகிற அளவுக்கு நம்ம லைஃப் இருந்துடக்கூடாது, என்னைக்கு இருந்துடக்கூடாது. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஏதாவது பேசுறேன்னா என்கிட்ட பேசிருங்கப்பா, நான் கேட்கிறேன், நான் வர்றேன், என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட காட்டுருங்கப்பா, நான் திருத்திக்கிறேன்ப்பா, நான் ஏதாவது சரிப்படுத்தணும் என்கிட்ட பேசுங்க, டைரக்டா பேசுங்கப்பா. நீங்க என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு உமக்கும் எனக்கும் உறவு இல்லாம போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. என் உள்ளத்தை ரொம்ப உடைச்சது. இன்னைக்கு பகல் அந்த பாரத்தோடு தான் நிற்கிறேன். பல நேரங்களில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வர்றாரு, பேச நம்ம இடம் கொடுக்கல. அதனால என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு சின்ன பையனை, எனக்கு எப்பவுமே அண்ணே சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தினா பயமா இருக்கும், பயமா இருக்கும். சின்ன பையன் தீர்க்க தரிசனம் சொன்னா எனக்கு பயமா இருக்கும், சின்ன பையன் பிரசங்கம் பண்ண பயமா இருக்கும். அப்ப எங்களை நம்பலையா ஆண்டவரே, எங்களை நம்பலையா, நாங்க சரியில்லையா. சிறுவர்கள் பயன்படுவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, ஆனா எனக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப எங்களை நம்பலையா, நாங்க சரியில்லையா. ஏலி சரியில்லைங்க போய்தான சாமுவேல்ட்ட போறாரு. நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்காக பயன்படணும், ஆனா அவங்க பயன்பட வேண்டிய அளவுல பயன்படணும். இங்க வந்து நின்று அவங்க பயன்பட்டாங்கன்னா நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை, என்கிட்ட ஏதோ பிரச்சனை. அனுபவம் உள்ள ஒரு தெய்வ மனிதன், அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ மனிதன், தேவ சமூகத்தில் பழக்கம் உள்ள ஒரு தெய்வ மனிதன் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறாருன்னா, there is something we have to watch for. நமக்கு எடுக்க வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது, மறக்க கூடாது. எலிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியுது, சாமுவேல கூப்பிடுறாருன்னு தெரியுது, அப்பம் கூட உணர்வில்லாத அந்த இருதயம் சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குது. தான் போய் முழங்கல் போட்டு, ஆண்டவரே அந்த பையன் போய் ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களே, என்கிட்ட சொல்லிருங்க ஆண்டவரேன்னு கேட்கணுங்கிற மனசு வரலையே, வரலையே. இன்னைக்கு பகல் கர்த்தர் நமக்கு சொல்ற, நான் உன்னை தாண்டி போகும் முன்ன உன்னை எனக்கு தந்துவிடு. ஆண்டவர் நம்மளை தாண்டி போயிட்டாருன்னு முடிஞ்சது.
நாள் நமக்காக காத்திருக்க மாட்டார், ரொம்ப நாள் நமக்காக காத்திருக்க மாட்டார். வேதாகமத்தில் பல எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். 20 வருடங்களாக பாராக்குக்காக கர்த்தர் காத்திருந்தார். பாராக் தான் யுத்தம் செய்ய வேண்டும், பாராக் தான் செசேராவை கொல்ல வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தார். யுத்தத்தின் நாள் வந்தது, கர்த்தர் பயங்கர சந்தோஷமா இருக்கிறார். வாவ், இன்னைக்கு என் ஜனத்துக்கு விடுதலை, பாராக்க பயன்படுத்த போறேன் நின்னார். யுத்த நாள் வந்தது, தெபோரா கூப்பிடுற, பாராக்கே வா, ஆமென், உன் சத்துருவாகிய சிசேராவை வர இழுத்து உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த நாள் இதுவே. நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்தில் இருக்கு, இதப்ப அந்த நாள், கெட் ரெடி, ஆயத்தப்படு போன்னு சொன்னா பாராக் சொல்றான், நீ என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? எனக்கு போக மனசு இல்லை, நான் ஒத்தேல போனா என்னை அடிச்சிருவான். 40,000 பேர் இருக்கிற படையில, ஆமா, ரூபன் வரலையாம், கிலேயாத் மனுஷர் வரலையாம், ஆசேர் வரலையாம், ஸ்தோத்திரம், அப்புறம் தான் மனுஷர் வரலையாம், ஒரு ஒரு ரெண்டு கோத்திரம் மட்டும், இந்த நப்தலியும் செபுலோனும் மட்டும் போர்க்களத்து முனையில, பாராக் வாங்க நம்ம போவோம், போவோம் பாராக், நம்ம 10,000 பேர் தான், ஆனாலும் பரவாயில்ல போவோம் நிக்கிறாங்க. இவன் பாக்குறான், 30,000 பேர் வரல, அப்புறம் தேபோராளும் வரலையா, அம்மாடி நம்ம மட்டும் போய் சாகதுக்கா? இவன் சொல்றான், என்ன ஒத்தால போய் சாவ சொல்றியா, வா நம்ம சேர்ந்து சாவோம், சேர்ந்து சாவோம், நீ வரலன்னு நான் வரல. உள்ளத்தை பாரப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? 20 வருஷமா ஒருத்தனை நம்பிட்டு இருந்தாருங்க, மாட்டேன்னு சொன்னார் பாருங்க, டக்குன்னு பிளான் பிய தூக்கி வைக்கிறாரு. யுத்தம் இன்றைக்கு முடிய வேண்டும், இன்றைக்கு நிறைவேறும், ஆனால் யுத்தத்தின் மேன்மையை ஒரு பெண் கையில கொடுப்பேன், அவள் பேர் யாகேல். வேலையை முடிச்சிட்டாரு, வேலையை முடிச்சிட்டாரு. என்னையும் ஆண்டவர் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு நினைச்சிட்டு இருக்காதிங்க. நம்மள ஒருவேளை அந்த பொறுப்புல ஸ்தானத்துல வச்சிருப்பாரு, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற யாகையில கொண்டு வேலையை முடிச்சிருவாரு. பாராக்கே, நமக்கு அவமானம் அது, நமக்கு அவமானம். ஒரு யுத்த வீரன், படை தளபதி, நான் செய்ய வேண்டிய வேலைய, பட்டையும் ஈட்டியும் கேடகமும் பிடித்திருக்கிற நான் செய்ய வேண்டிய வேலைய, தோத்திரம் கரண்டிய பிடிச்சுக்கிட்டு வீட்டுல சோத்த பங்கிட்டு இருக்கிற யாகையில முடிச்சுட்டாரே, பெருமையா இல்ல? சாமுவேலுக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது, ஆவல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் ஆண்டவரே சொல்லுங்கப்பா, நான் செய்வேன், நீங்க சொல்றத நான் செய்ய ஆயத்தம் என்கிற ஆவல் இருக்குமே. ஆனால் அபூர்வங்கள் நடுவிலே நம்மை அடையாளமாய் நிறுத்த கர்த்தரால முடியும். ஆவல், எத்தனை பேர் ஆவலோடு இன்னைக்கு மத்தியானம் இருக்கிறீங்க? நான் ஆவலோடு இருக்கின்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? எஸ் லோர்ட், ஐ டிசையர், நான் விரும்புகிறேன்ப்பா, நான் பயன்பட விரும்புகிறேன், உம்முடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன். ஆவல், ஆவல் இருந்தா பெற்றுக் கொள்ளலாம். எலியாவுக்கு அடுத்து எலிசா ஊழியத்துக்கு வரணும், ஆனா எலிசா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, தேவ ஊழியத்தின் மேல தாகம் உள்ளவன் எலியாட்ட கேட்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற வரம், நான் எலியாவா இருந்தா கள்ளப்பையில உனக்கு என்ன ஆசை, ஏன் இருக்கிற வரத்தை கேட்டாலே எனக்கு ஒத்துக்காது. நம்ம இயற்கையில இல்ல ஃபர்ஸ்டர், நான் உங்களை மாதிரியா வரணும்னா, ஏ அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமாடா? இப்ப ஏன்டா கேட்டா சொல்லுவாங்க, நான் 2000 ஊழியத்துக்கு வந்தேன், 23 வருஷம் ஆச்சு, ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்டர், உங்களை மாதிரியே. இன்னைக்கு பகல் ஒரு தம்பி அப்படிதான் போன் பண்ணி கேட்டா, பாஸ்டர் உங்களை மாதிரியே பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதான்ப்பா எனக்கு தெரியல, 23 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலங்க, ஆமா, அது எப்படி பாஸ்டர், தலைப்பு 3 குறிப்பு, அதாங்க எனக்கும் தெரியல, பைபிள் வாசிக்க வருது, அது எப்படி வருது? அந்த ரகசியத்தை அவரே வச்சிருக்கிறாரு, இந்த திருநெல்வேலி அல்வாக்குன்ற ரகசியத்தை ஓனரே வச்சிருக்கிற மாதிரி, இதையும் பிரசங்கத்து ஓனரே வச்சிருந்து அப்பப்ப தர்றாரு கொடுக்குறோம் அவ்வளவுதான், அப்புறம் போட்டு மண்டையை உடைச்சாலும் வராது, மண்டைய ஏதாவது ஒரு பிரசங்கம், நீ சும்மா இரு, உனக்கு அங்க ஊழியமே இல்லை, அமைதியா இருந்துருவாரு, ஆனா சும்மா போவோம், வார்த்தையை தந்து அனுப்புவாருன்னா அங்க பிரசங்கம் பண்ண வைக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா,
ஆமா, எதை கூட்டணும் எதை குறைக்கணும் அவருக்கு தெரியும். உப்பு சில இடத்துல கூட்டி ஆகணும், உணர்வில்லாத ஜனத்துக்கு அங்க கொடுப்பாரு. சிலர் ஓவர் உணர்வுல இருப்பாங்க, உப்பை குறைக்க சொல்லு. சில இடத்துல சுகர் பேஷண்டா இருப்பாங்க, இனிப்பு ஓவரா கேட்டு இருக்கும், அதனால வித் அவுட் சுகர் அனுப்புவாரு. இந்த கூட்டத்துல இனிப்பே பேசிராத. அந்த 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 ரகசியத்தை எஜமான் தான் வச்சிருக்கிறாரு. எஜமான் தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஒவ்வொரு முறையும் அவருக்கு முன்பாக வந்து நின்று ஜனத்தோடு பேசும் முன்பு என்னோட பேசுங்க ஆண்டவரே, இந்த வசனம் என்னை அழ வைக்கணும், இந்த வசனம் என்னை சிரிக்க வைக்கணும், இந்த வசனம் என்னை பூஸ்ட் அப் பண்ணணும். ஆமென் சொல்றீங்களா? ஆமா. அல்லேலூயா. நான் இப்போ பிரசங்கம் பண்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் என் ரூம்ல இருந்து இன்னைக்கு மத்தியானம் என் மனைவி கதவை திறந்து, ஐயா சத்தம் வெளியே கேக்கு பிரசங்கம் நடக்கு, அப்படியே கதவை பூட்டிட்டு போயிட்டா. நடந்து நடந்து பிரசங்கம் பண்ணுவேன். சில நேரம் என்னைய பைத்தியம்னே சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் ஒரு பைத்தியமாவே இருந்துட்டு போயிடுறேன். அம்மா ஸ்தோத்திரம். சில நேரம் அழுதுட்டே இருப்பேன், சில வார்த்தைகள் என்ன உடைச்சிரும். நான் சொன்னேன்ல, ஏலிய பைபாஸ் பண்ணி கத்தர் போயிட்டாருங்கிற வேர்டு ஆண்டவர் என்னை தாண்டி போயிடாதீங்கப்பான்னு அழுவேன். எதுக்கு டேடி அழுறீங்க? அப்படி அமைதியான ஓ ரைட் வேர்டு வசனம் கிரியேட் செய்து. ஆவல் உள்ளவர்களாக இருந்தால் அடையாளமாய் நிச்சயம் நிறுத்துவார். ஆவல் இல்லாமல் அடையாளமாய் மாறவே முடியாது. கத்தாவே சொல்லும், கத்தாவே சொல்லும், கத்தாவே கேளும் அல்ல, கத்தாவே சொல்லும். நான் கேட்க ஆயத்தம், கீழ்ப்படிய ஆயத்தம், செயல்படுத்த ஆயத்தம். ஹல்லேலூயா. ஆமே. மூன்றாவது, மூன்றாவது ஆமே. சொன்னேன் அறிவிக்கும் அடையாளமாக இருந்தான். அறிவிக்கும் அடையாளம் வசனம் 18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல், ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். பாருங்க, ஆண்டவர் ஏன் அற்புத அடையாளத்தை செய்ய விரும்புறார் தெரியுமா? அந்த அற்புத அடையாளம் மூலமாக ஏதோ ஒன்றை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இயேசு அற்புதம் செய்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் பேசுவார், அல்லது பிரசங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பேதுருவின் படகை சற்றே தள்ள சொல்லிட்டு படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு பேதுருவுக்கு அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. மூன்று நாள் தன் பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் முடிச்சு மூணாவது நாள் சொல்றாரு, ஐயோ வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே அப்படின்னு ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதங்கள் மனிதனுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுப்பதற்கு அல்ல, தேவன் ஏதோ ஒன்றை அவர்களோடு பேச விரும்புகிறார். அந்த மனிதன் தேவனண்டை தன் கவனத்தை திருப்புவதற்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ஏதோ ஒன்றை ஆண்டவர் பேச விரும்புகிறார். நம்ம வர்றவங்களுக்கு இந்த டாக்டர் மாதிரி மாத்திரை கொடுத்தோம் அனுப்பணும், இல்ல இல்ல இல்ல, something heaven wants to do, heaven desires to have a deal. ஏதோ ஒரு காரியத்தை அவர்களோடு பரலோகம் பேச செயல்படுத்த விரும்புகிறது, விரும்புகிறது. ஆமா, அது இல்லாம ஆண்டவர் யாரையுமே அற்புத அடையாளத்திற்கு என்று பயன்படுத்துவதில்லை, யாருக்குமே அற்புதம் செய்வதும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற போது, அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காம எல்லாத்தையும் சொன்னேன். 20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். பாருங்க, ஆண்டவர் யாருக்கு அற்புத அடையாளங்களை செய்யும் கிருபையை தர விரும்புறார் தெரியுமா? சத்தியத்தை தைரியமா பேசுறவங்களுக்கு. ஆமா, இப்போ 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 இந்த கள்ள உபதேசக்காரங்கள்ட்ட அந்த மிராக்கிள் பவர் இருக்கிற மாதிரி இருக்கு.
நீங்க பாத்திருக்கீங்களா, ஹைபர் கிரைஸ் பேசுற கூட்டத்துல பாத்தீங்கன்னா அற்புதம் நடந்துட்டுமா, பாருப்பா என்ன இது நடந்து நடந்துட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க, வேத வார்த்தையை உயர்த்தி காண்பிக்கிற கூட்டங்கள்ல அற்புதங்கள் சரளமா நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, வசனத்தினால் உண்டாகும் விடுதலை தான் நிரந்தர விடுதலை. ஆமா, மறைக்காமல் பேசுவேங்கிற ஒரு உறுதி ஆண்டவர் கொடுக்கணும். சத்தியத்துல பெறல மாட்டேன், உபதேசத்துல மாற மாட்டேன், கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ தேவ மனிதர்களை கர்த்தர் நம்பினார், நம்பி வரங்களை கொடுத்தார், நம்பி கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபையை வாங்குற வரைக்கும் ஏங்கி தான் வாங்கினாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் கையில பிடிக்க முடியல, கையில பிடிக்க முடியல. இன்னைக்கு தேவன் அவர்களை நினைத்து பாரப்படுகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, கொடுத்த திரும்ப எடுக்க மாட்டார். அதான், கொடுத்த தாளந்த திரும்ப எடுக்க சொல்லுங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, கத்தர்னு ஆசீர்வதிக்கிறார், இல்லப்பா வண்டி பழைய கிருபையில தான் ஓடிட்டு இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் கொடுத்ததை திரும்பி எடுக்க மாட்டார், ஆனா அடுத்து கொடுக்க மாட்டார். அதான் பிரச்சனை. புது கிருபை கிடைக்காது, புதிய அனுபவங்கள் இருக்காது. பழைய கிருபையில தான் வண்டியை ஓட்ட வண்டி இருக்கும். பழைய சோறு எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம், நேற்றைய சோறு இன்னைக்கு சாப்பிடலாம் சார், நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டா நாரும், பத்து அப்புறம் சாப்பிட்டா விஷமாயிரும். ஆமா, நிறைய பேருடைய வாழ்க்கை பழைய கிருபையிலே ஓடுது, புது கிருபைகள் இல்ல. ஏன்? ஆண்டவரால நம்ப முடியல, நம்ப முடியல. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான பாத்திரம் தானியேலுங்க. தானியேலுடைய வாழ்க்கையில நான் ஆச்சரியப்பட்டு நின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம், ஆமென், ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம், ஆமென், கர்த்தர் நல்லவர். அதுல ஒரு சம்பவம் நடக்குது. தானியேலுடைய காலத்துல ராஜாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் காட்சி தெரியுது. வீட்டுல அவரு நேபுகாத்நேச்சார் வீட்டுல உட்கார்ந்து, ஆமா, அவரு மதுபானம் குடிச்சிட்டு இருக்கிறார், திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கிறார். குடிச்சிட்டு இருக்கிற ஒரு கொழுத்து போய், ஏய், அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து வந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா, கொழுப்ப பத்திகளை அவனுக்கு, அவன் வீட்டு பாத்திரத்துல குடிச்சு வெறிச்சதும் போதாதுன்ட்டு தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களில் அவன் மதுபானத்தை ஊற்றி குடிக்க விரும்பினானா. பாத்திரம் உள்ள போகும்போதே கர்த்தருடைய கையும் உள்ள போயிட்டு சொல்லுங்க. நல்லவர், எவனாவது தேவ காரியங்களை திருடுனா கூடவே கர்த்தருடைய கையும் அவன் வீட்டுக்குள்ள போவோம். அரண்மனைக்குள்ள போ, எதிரே இருந்த சாந்து பூசப்பட்ட சிவரில விரல் எழுதிட்டான், எழுதிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ராஜாவுக்கும் ஒண்ணும் புரியல. சரி, அவன் ஒண்ணும் புரியாம இருக்கானே, ராஜாவே இருக்காங்க. தோத்திரம், ராஜாவா இருக்க என்ன தகுதி, அவனுக்கு ஒண்ணும் புரிய கூடாது, அவ்வளவுதான். சரி, விவரம் உள்ளவனா இருந்தா தான் உடனே என்ன செய்வான், எப்பா இந்த விவரம் தெரியல, அப்ப நம்ம யார கூப்பிடணும், இந்த நாட்டிலேயே ஒரு ஞானி இருக்கிறான் தானியல்னு பேரு, அவனை கூப்பிடணும், முதல்ல கூப்பிடணும்னால. அவ்வளவு விவரம் இருந்தா ஏன் சார் அவன் ராஜாவா இருக்கான்னு கேக்குறீங்களா? அவர் உடனே சோசியரை கூப்பிடு, கல்தேயரை கூப்பிடு, நல்ல பெட்ட பிடிச்ச மேலேயே கூப்பிடணும். அவனும் அதை பார்த்து பார்த்து மண்டைய சொல்லிடான், மண்டையை பிச்சுக்கிறான். சார், எங்களுக்கும் ஒண்ணும் புரியல சார், ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கு, என்னன்னு தெரியல. எல்லாம் கலங்கி இருக்கிற போது ராஜகுமாரத்தி உள்ள வந்து சொல்றாளா, ஸ்தோத்திரம், பத்தாவது வசனத்தை பாருங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபட வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்துல ஒரு புருஷன் இருக்கிறான். வா, அல்லேலூயா. என்ன பாத்தீங்களா, எல்லாம் தோத்து போய் ஜீரோவில் நிக்கும் போது இங்க ஒரு ஹீரோ இருக்கிறார் சார், உங்களுக்கு தெரியாதா, அப்படின்னு கொண்டு தானியல விட்டுருக்கார். தானியல் அப்படி கெத்தா நிக்கிறார், என்ன சார் இவங்கெல்லாம் ஜோசியர்களா, என்னப்பா பாத்தீங்களா, ஒன்னும் புரியல சார். அது உனக்கு புரியாதான் எனக்கு தெரியுமே. தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் பறக்க பறக்க முழிச்சிட்டு இருக்கிற போது இப்போ ராஜா
ராஜா அவன்கிட்ட என்ன டீலிங் பேசுறாரு பாருங்க. நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட புத்தியும் விசேஷமுள்ள ஆவியும் என்று காணப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தோத்திரம் ஆமீன். 16வது வசனத்தை பாருங்க. 16 வசனம், பொருளை வெளிப்படுத்தவும் கருகளானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற்சிறப்பணையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் மூன்றாம் அதிபதியாக இருப்பாய். அல்லேலூயா தோத்திரம். நான் தானியேலா இருந்தா ராஜா அப்படின்னு இருப்பேன். நல்ல வேளை நான் தானியேலா இல்ல. அஜா எனக்கா இத்தனை கிருபைன்னு பாட்டு பாடியிருப்பேன். என்னையா உருகியிருப்பேன். ஆனா தானியேல் ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்களை உடைய தேவ மனிதன், அவருடைய ரிப்ளை என்ன தெரியுமா? 17 வசனத்தை பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்களை உம்மிடத்திலே இருக்கட்டும். அடேங்கப்பா, ஒற்றே அற பலார்னு செவிட்டில் விட்ட மாதிரியோ. நீ 4 பரிசு கொடுப்பன உடனே நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு நினச்சா 2,00,000 விடுவேன். நம்ம ஊர் பாஷையில் உன் பரிசை உன் வீட்டுக்களே வச்சுக்கையா அப்படின்ட்டு. அப்புறம் உம்முடைய பரிசுகளை எவனாவது இழிச்ச வாங்கினுக்கு போய் கூடும் ஊர் பாஷையில் சொத்து. நீ பரிசு கொடுப்பன உடனே நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேனா? இந்த டுபாக்கூர் ஆளா என்ன என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் 100 ரூபா கொடுத்தா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர், 1,000 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர், எல்லாம் ஜீரோல தான் இருக்கு. அப்ப நான் அது ஜீரோ ஊழியக்காரங்க தம்பி, அது ஜீரோ ஊழியக்காரங்க. நீ உன் பணம் பெருசு நினைச்சிட்டு இருக்க, உன் பணம் பெருசு நினைக்கவே உங்ககிட்ட வந்து பணத்துக்காக ஜெபம் பண்றான். ஆனா உண்மையான தீர்க்க தரிசி எவன் அப்படி இருக்க மாட்டான். நீ தூரத்துல வரும்போதே வெளியே நிக்கான், ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு அவனை போக சொல்லுன்னு அனுப்பி விட்டுருவான். அதான் எலிசா தீர்க்க தரிசி. நீ வெளிநாட்டுல இருந்தே வந்தா என்ன, யார் தான் இல்லை போய் 7 தடவை முழுக சொல்ல அவனை உள்ள விட்டுறாத, தரிச்சு விடுவேன். அவர் உடனே மூஞ்சி தூக்கிட்டு, எங்க ஊர்ல இல்லாத நதியா, நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன், என்னைய கண்ட உடனே வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காரா தளபதியா ஐயா வாங்கன்னு சொல்லி என்ன பூசி சோம் பண்ணுவாரு நினைச்சேன். அவன் அனுப்பிவிட்டானே சோத்திரம். தானியலும் அப்படிதான் நினைச்சான், நான் இப்போ 3வது ஆக்க வேணா தானியல் பொத்தடீர்னு விழுந்துருவான் பார்த்தா அவன் நாடு சொல்றாரு. உம்முடைய வெகுமானங்கள் உம்மோடு இருக்கட்டும், பரிச வேற எவனுக்காவது கூடும். விஷயத்த கேளியா, முதல்ல மேட்டரை சொல்றேன். 18 வசனத்துல தொடங்குறாரு பாருங்க. ராஜாவே உன் சரித்திரம் தெரியாது, நான் சொல்றேன் பாரு. உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரு. இங்க பாரு, உங்க அப்பன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாலே ராஜாவை சொல்றாரு. இதுக்கு முன்னிட்டு இருந்த ராஜாவை அவனை ராஜாவாக்குனாதே எங்க அப்பா. நீங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நீங்க வாசித்ததான் நான் நம்ம ஊர் பாஷையில சொன்னேன். பெரிய மகாராஜா நினைச்சு அவருக்கு ராஜ்யத்தையும் கனத்தையும் கொடுத்தது ஏன் ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் போட்ட பிச்சையில தாண்டா உங்க அப்பாவே ராஜாவா இருந்தாரு? ஹலோ, நம்மளா இருந்தா ராஜா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் சரித்திர புத்தகத்தை திருப்பி படிச்சீங்கன்னா உங்க அப்பாவுக்கு என் காலத்தில் நடந்த எழுதிருக்கு ராஜா, படிச்சு பாருங்க ராஜா, ஐவரானர் நின்றுப்போம், கணத்துக்குரிய மகாராஜா. நம்மால பாருங்களேன், ஒரு துளி பயம் இல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினால சகல ஜனங்களும் ஜாதியாரும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். உங்க அப்பாவே மாடு மாதிரி புல்லுமேய வச்சவர் ஆண்டவர். கீழே சொல்றாருங்க, தேவனுடைய மகத்துவத்தை அறிகிற வரைக்கும் மாடு மாதிரி ஆகிட்டாரு. என்ன அர்த்தம்? சாக்கிரதையா இருக்கட்டும், உனக்கும் இதான் சார்னு அர்த்தம். மறைக்காமல் தைரியமா சொல்ல நீங்க எழும்புவீங்கன்னா, இன்னைக்கு பகல் கர்த்தர் இந்த அற்புத அடையாள ஊழியத்தின் அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்ற ஆயத்தம். நம்மை காண்பிக்க அல்ல, பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார். ராஜாவே ஆனாலும், பிரதமரே ஆனாலும், அமித்ஷாவே ஆனாலும்,
ஆர்எஸ்எஸ் தலைவரானாலும் விஹெச்பி தலைவரானாலும் அயோத்தி கோயிலில் கொண்டு போய் விட்டாலும் கர்த்தரே தேவன் என்று சொல்லும் தைரியம் உண்டானால் ஊழியத்துக்கு வரணும். நான் எப்பவும் அப்படிதான் சொல்லுவேன். கைப்புறத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ளெல்லாம் போறது, அவன் அடிச்சு கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி விட்டு அவன் சொல்றதெல்லாம் சொல்றது. என் கையில் அருவா இருந்தா நானே அவங்களை வெட்டி கொண்டுருவேன். எதுக்கிட்ட ஊழியத்து போன கேடுகிட்ட போயில கேவலப்படுத்தியல அங்க போயிட்டு அவன் பூசினோடனே மிதிச்சே கொண்டனும்னு தோணுதுங்க. நீ போனதே சுவிசேஷ ஊழியத்துக்கு உயிரை பணம் எழுதி வச்சிருக்க, சொல்ல முடியாதுடே. இது கல்லு தானப்பா, நான் எதுக்குப்பா சொல்லணும்னு தைரியம் உனக்கு இல்லை. அடிச்சு இழுத்துட்டு போனவுடனே அது பேரை சொல்லி தெரியாமல் வந்து விட்டேன், இனிமேல் வரமாட்டேன், எழுதி கொடுத்து கையெழுத்து கொடுத்து வெட்ட வேண்டாம். ஹலோ வெட்டணுமா? நான் வெட்டணும்னு சொல்லல, நீங்க வெட்டுறதுக்கு போக வேண்டாம், நிக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. அறிவிக்கிறதுல நம்ம தைரியமா இருப்போம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எழுந்திருப்போமா? தேவ சமூகத்துல மூன்று காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அர்ப்பணிப்புள்ள அடையாளமாக ஆவலுள்ள அடையாளமாக, அறிவிக்கிற ஒரு அடையாளமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் பயன்பட விரும்புகிறப்பா. ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த பகல் வேளையில நம் நடுவில் தேவன் எழுந்தருள் இருக்கிறார், கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய அளவற்ற பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை, இந்த ஸ்தலத்தை மூடி இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் காலத்தில் ஒரு எழுப்புதலை எங்கள் தேசம் காண, அற்புத அடையாளத்தை வாஞ்சிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, அற்புத அடையாளத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த மாலை வேளை நமக்கு சொல்லுகிறார், தேசம் தேவையோடு இருக்கிறது, தேவன் தேடுகிறவராய் வந்திருக்கிறார். தேசம் ஒரு பெரும் தேவையோடு இருக்கிறது, தேசம் ஒரு பெரும் தேவையோடு இருக்கிறது. என் கண்ணுக்கு முன்னாடி ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், விடுதலைக்காக எங்கேயோ ஓடுறாங்க, ஆயிரங்களை செலவழிச்சு ஓடுறாங்க. எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைச்சா போதுன்னு ஓடுறாங்க. நாங்க ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு பார்க்கிறோம், ஜெபிச்சு முயற்சிக்கிறோம், சொல்றோம். ஆனா அந்த ஜீவன் கொடுக்கிற வல்லமை ஃப்ளோ ஆகலப்பா. காரணத்தை இன்னைக்கு எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்க. அர்ப்பணிப்பு ஒரு திறவுகோல், ஆவல் ஒரு திறவுகோல், அறிவிக்கும் வாஞ்சை ஒரு திறவுகோல். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் உயர்த்துவேன், உம்மை மாத்திரம் உயர்த்துவேன், உமக்காகவே நிற்பேன், இந்த பெருமையை ஆமென் புகழ்ச்சியை நான் எடுக்க மாட்டேன், இயேசு ஒருவரே பாத்திரர் என்பதை உயர்த்தி காண்பிப்பேன், உயர்த்தி காண்பிப்பேன், உயர்த்தி காண்பிப்பேன் ஆண்டவரே, உயர்த்தி காண்பிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாலை நேரும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவேன், உம்மை காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மேன்மை பெருமை அல்ல, அற்புதம் செய்கிற நீரே, அதிசயம் செய்கிற நீரே, ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிற நீரே பெரியவர் என்பது எங்கள் தேசம் அறியட்டும், தேசம் அறியட்டும், தேசம் அறியட்டும், தேசம் அறியட்டும். நல்ல வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஒரு 2 நிமிஷம் விடுதலையோடு, ஆவல் நிறைந்த உள்ளத்தோடு, அதற்கான ஒரு அபிஷேகம், அதற்கான ஒரு கிருபை, அதற்கான ஒரு மகிமை எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. யாரோ நடத்தணும் இல்லை, உங்களை அழைத்து கொண்டு இடத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த மாலை
பலத்தை விசேஷித்த மகிமையை சரீரத்தில் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உள்ளான மனிதனுக்குள்ள, உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு வல்லமை பாயோ, ஒரு வல்லமை பாயோ, ஒரு வல்லமை பாயோ, ஒரு வல்லமை பாயோ. ஆசையோடு நிரப்பிடுங்கப்பா, எங்க வாழ்க்கையை நிரப்புகிறபடி அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆசையோட ஊற்றிடுமே, வழக்கமா கேட்க கூடாது, இதயம் துடிச்சு கேட்குமானா, அப்பா தர ஆயத்த ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே, பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ரேபஷேக்கே சரபஹாலனா, ஓ இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே மசமானை அவர் மேல ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவே ஊற்ற வேண்டுமே. மசமானை அவர் மேல ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடவே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடவே. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே வல்லமையுடே அற்புதங்கள் சீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் சீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஓ அந்தகார ஸ்ரீகலாதரபா, விட்டு கொடுத்த சில நிமிடங்கள் நல்ல ஆவில நிரம்பி வார்த்தைகள் அனுபவம் ஆகட்டும், வார்த்தைகள் அனுபவம் ஆகட்டும். வெறும் வார்த்தையோடு போய்விடக்கூடாது. இப்போதே இப்போதே ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அபூர்வ காலத்துக்கான அபிஷேகத்தை, அபூர்வ காலத்துக்கான அபிஷேகத்தை, அபூர்வ காலத்தான அக்கினியை, அபூர்வ காலத்துக்கான தொடுதலை இப்போது இப்போது உள்ளான மனிதனில், உள்ளான மனிதனில் ஸ்பீக் அவுட். நல்ல நாவுகளை திறந்து வார்த்தைகளை பேசுங்க. சம்திங் சம்திங் ஹேப்பனிங் இன் அவர் இன்னர் மேன். உள்ளான மனுஷன்ல பேலன், உள்ளான மனுஷன்ல பேலன், உள்ளான மனுஷன்ல வல்லமை, உள்ளான மனுஷனி வல்லமை. ரீபெக்கே ருபகாலிய
பிரபலபதரா அற்புதங்கள் சீரலால் நடந்திடவே அற்புதத்தினாவே வந்திடுமே அற்புதங்கள் சீரல் பெருகட்டும் அற்புதங்கள் எங்க தேசத்துல பெருகட்டும் சபைக்குள்ள பெருகட்டும் தேசத்துல பெருகட்டும் எல்லாரும் வார்த்தையை கேட்டு வாஞ்சித்து 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 எங்கள் பிதாக்கள் கால அற்புதங்கள் எங்கே என்று கேட்ட கிதியோனை எடுத்து பயன்படுத்தினவர் ஏக்க உண்டானால் அதற்கான வல்லமையும் உண்டு சில உள்ளங்கள் வாஞ்சிக்கிறது அப்போஸ்தல கால அக்கினி எங்கே அப்போஸ்தல கால அடையாளங்கள் எங்கே அப்போஸ்தல கால சபையின் அற்புத அடையாளங்கள் வீணீர்களோ அப்படிப்பட்ட ஏக்கம் கொண்டவர்கள் மேல இப்போது 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 இது வர இல்லாத ஒரு அக்கினி தொடுதல் இது வர இல்லாத அக்கினி தொடுதல் நம்மை மறந்து சூழ்நிலைகளை மறந்து சூழ்நிலைகளை மறந்து ஆவி மண்டலத்தில் ஆவி மண்டலத்தில் மகிமையோடு இணைக்கப்படுகிற நேரம் புதிய அற்புத அடையாள மண்டலத்துக்குள்ள இணைந்து கொள்ளுகிற நேரம் ருஹசெகரே ரியமமம ஹத்தரவ ரபகரபகதனி ஹத்தரவ ருகலரோ ருபெகலரே ஷியமரபகனு ரதலஹன்னரதலகன ருகபலம ஹத்தரவ அப்ரகனம ஷிமரே கெலரே ரகதலரப ரபலதன நந்தரப ரிபெகே ஷெகதரவே ஓ Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, hallelujah. ஏக்கத்தோடு நிற்கிறோம் ஆசையோடு நிற்கிறோம் எதிர்பார்த்து நிற்கிறோம் மேல் வீட்டறையில் பத்து நாட்கள் காத்திருந்த அப்போஸ்தலர்களை போல ஃப்ரெஷ் அனாயின்ட் தேவர் வெயிட்டிங் ஃபார் அன் ஃப்ரெஷ் அனாயின்ட் ஒரு புதிய பலத்திற்காக அபிஷேகத்துக்காக உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும்படி காத்திருந்தது போல இப்போது காத்திருக்கிறோம் உன்னதத்தில் இருந்து வருகிற தேவ பலன் ஹல்லேலூயா பரத்தில் இருந்து அருளப்படுகிற ஒரு அதிகாரம் ஒரு அதிகார ஒரு அபிஷேகம் அர்ப்பணித்திருக்கிற தேவ ஜனத்தின் மேல அர்ப்பணித்திருக்கிற தேவ ஜனத்தின் மேல ஹல்லேலூயா அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ரெண்டு கருத்தை உயர்த்தி ரெண்டு கருத்தை உயர்த்தி பிரத்யட்சமான அற்புதங்கள் பிரத்யட்சமான அற்புதங்கள் சபையில் நடக்கட்டும் வீதிகளில் நடக்கட்டும் தெருக்களில் நடக்கட்டும் சந்தை வீதிகளில் இனி கடைகள் அல்ல சந்தை வீதிகளில் வியாபியஸ்தரை படுக்க வைத்திருக்கிற போது தேவ பிள்ளைகள் நிழல் படும்படி தேவ பிள்ளைகளுடைய உருமாறுகள் படும்படி க்ளோரி ஏ ரகமே ஷகமரே லரபாசி அக்கலபரஹத்தலரரி அத்தரலோ ரேபகலதி அந்தரபா ரபகலதரபா அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஆசையோடு அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ரெண்டு பேரா கைகோர்த்து கொண்டு செபிக்க போகிறோம். உங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தருடைய ரெண்டு கரத்தையும் பற்றி கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் அவர்களுடைய ஆவியில ஒரு புதிய அனல் அவர்களை தொட, ஆவியில ஒரு புதிய அக்கினி அவர்களை சந்திக்க. ரெண்டு கையும் பிடிச்சுக்கோங்க, அவங்களுடைய ரெண்டு கையும் பிடிச்சு அவங்களுக்கு நேர திரும்பி ஆமென். ஒருவருக்காக ஒருவர் அந்நிய பாஷையிலே பேச போகிறோம். அந்நிய பாஷையிலே அந்நிய பாஷையிலே அந்நிய பாஷையில இப்போ இப்போது இருந்தே பேச தொடங்குங்க. அந்நிய பாஷையிலே ரேகே பாலக நத ரகல தன தல ரபா ரகல பதன மதுர கொலபோதி அந்தரபா. அனல் மூட்டப்படும்படிக்கு அனல் மூட்டப்படும்படிக்கு அனல் மூட்டப்படும்படிக்கு ஒரு புதிய அக்கினி அவர்களை சந்திக்கும்படிக்கு எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? அவர்களுக்குள் மங்கி எரிகிற தீபம் திரும்ப 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 கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். இழந்து போன கிருபைகளை திரும்ப பெறுவார்களாக, இழந்து போன கிருபைகளை திரும்ப பெறுவார்களாக. அபிஷேகம் பெறாம இருப்பாங்கன்னா அபிஷேகம் பெறுவார்களாக. அபிஷேகம் பெற்றிருப்பார்களே ஆனால் அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு glory ஓ அடுத்த நிலைக்கு சிலரை இன்னைக்கு பகல் அடுத்த நிலைக்கு இழுத்து கொள்ளுகிறார். ஏற்ற கலை இழுத்து கொள்ளுகிறார், இழுத்து கொள்ளுகிறோம். நான்கு திசைக்கு நேர திரும்பி நின்று நம்ம செபிக்க போகிறோம். ஆவியானவர் இப்படி செபிக்கும்படி எனக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க அப்படியே அப்படியே ஸ்தோத்திரம். நாலு திசைக்கும் திரும்பணும். ஆமா, இந்த கடைசி ரோல இருக்கவங்க அப்படியே கிழக்கு பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே ஸ்தோத்திரம். ஆமே, தெற்கு பார்க்க திரும்புங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க மேற்கு பார்க்க, கடைசி ரோல இருக்கவங்க அப்படியே வடக்கு பார்க்க. நாலு திசைக்கு திரும்பிக் கொள்வீங்களா? ஆமா, தெற்கு பார்க்க, இவங்களை தட்டுங்க, இவங்களை இவங்களை சகோதரிமார இங்க இங்க பார்க்க, இந்த திசை நீங்க அந்த ரோல் இருக்கிறவங்க எல்லாம் கிழக்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல